मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं। आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्। मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकलदयाळुः, जनको देवः सकलदयाळुः। दाम्यतदत्त दयद्वं जनतां, दाम्यतदत्त दयद्वं जनतां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां। திரிவாசரணம் மைத்ரீம் பஜத, பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத். பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாச்சரணம் பிரிவா சுப்பிரபாதம். பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசு நிமீலிதாக்ஷம், லோகத்ரியா மாசு விநித்ரமேனம், லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம், சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம். ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம், பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம், ஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம். பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி, யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ, த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம் ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் காவேரி வாரி கிருதமஞ்சனபூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் பக்தாஸ்ச தே விஹித கர்மசயா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம் பூத்யாசி தேன வபுஷா புவி சைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம் தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம் ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம் பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம் இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர புராணானாம்
स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராத ஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் प्रातस्मरामि भवदीयमुकारविन्दम् मन्दस्मितं च जनितापहरं जनानां सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमठेश मम देहि करावलम्बम् सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि वाक्यानि तेभ्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् वाक्यानि तेभ्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमठेश मम देहि
करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीनाः प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् कांची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम् कांची मठेश मम देहि करावलंबम् 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 दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् दक्षेण दण्डमवलम्ब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् रक्ताम्बरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् 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 विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा प्रातः स्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् प्रातः स्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् 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 प्रातः स्मरामि भवदीय पदारविन्दम्
यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि प्रातस्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்கு இந்த கொரோனா தொற்றிலேந்து மீண்டு எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டி காஞ்சி மகாபெரிவா அருளிய துர்கா பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை
ஸ்ரீமதி ஹேமா வைத்தியநாதன் அவர்கள் சொல்ல பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இது அனைவரும் கேட்டு பாராயணம் பண்ணி பயனடையணும்னு வேண்டிக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியாள் மகாசன்னிதானம் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் எழுதிய துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம், இதை பெங்களூர் பசவங்குடியில் ஸ்ரீ சத்குரு வேதபாடசாலை நடத்தி வரும் பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீனிவாச சர்மா அவர்கள் மாணவர்களுடன் சொல்ல, அதையும் பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இந்த இரு ஆச்சாரியர்களும் செய்த இந்த துர்கா ஸ்லோகத்தை எல்லோரும் கேட்டு பாராயணம் பண்றதுனால நம்மளோட இந்த இடரெல்லாம் கலையும். அதனால எல்லோரும் இதை கேட்டு பயனடையுமா வேண்டிக் கொள்கிறோம். பெரிவா சரணம். தே தியான யோகானுகதா அபஷ்யன் த்வாமேவ தேவீம் ஸ்வகுணைர் நிகூட த்வமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சக்தி ஸ்ருதி வாக்ய கீதா மஹர்ஷி லோகஸ்ய புரப்ரசன்னா குஹா பரம் வ்யோமசத ப்ரதிஷ்டாஹ மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ பராஸ்ய சக்திர் விவிதைவ ஶ்ரூயசே ஶ்வேதாஶ்வவாக்யோதித தேவி துர்கே ஸ்வாபாவிகி ஞான பல க்ரியாதே மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூத யத் கூர்ம வாயவ்யவசோ விவ்ருத்யா த்வம் பாஷ விச்சேதகரீ ப்ரசித்த மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ த்வம் ப்ரஹ்ம புச்சா விவிதா மயூரீ ப்ரஹ்ம ப்ரதிஷ்டா சுபதிஷ்ட கீதா ஞானாஸ்வரூபாத்மதயா கிலானா மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ இதி பரம பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமி கலக்ருதம் துர்கா பஞ்சரத்ன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். மஹாகணபதயே நமஹ. மஹாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம் அதுநா சர்வ ஜகதி ப்ரசரதஹ. ஓம் அதுநா சர்வத்ர ஜகதி ப்ரசரதஹ.
अधुना सर्वत्र जगति प्रसरतः जनानां प्राणापायकरस्य कोरोना नामकस्य रोगविशेषस्य निवारणार्थम् शृंगेरी जगद्गुरु विरचिता श्री दुर्गा परमेश्वरी स्तोत्र पारायणं करिष्ये ध्यानम् तान् दुर्गान् दुर्गमान् देवीन् दुराचारविघातिनीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् ॐ दुं दुर्गायै नमः एतावन्तं समयम् सर्वापद्भ्योऽपि रक्षणं कृत्वा देशस्य परमिदानीम् ताटस्थ्यं वहसि दुर्गाम्बा अपराधा बहुशः खलु पुत्राणां प्रतिपदं भवन्त्येव को वा सहते लोके सर्वांस्तान् मातरं विहायैकाम् मा भज मा भज दुर्गे ताटस्थ्यं पुत्रकेषु दीनेषु केवा गृह्णन्ति सुतान् मात्रात्यक्तान् वदाम्बिके लोके इतः परं वा जगदम्ब जातु देशस्य रोगप्रमुखापदोऽस्य
देशस्य रोगप्रमुखापदोऽस्य नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व पापहीनजनतावनदक्षाः 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 सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः पापपूर्णजनरक्षणदक्षाम् 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 त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीसद्गुरुदिव्यचरणारविन्दार्पणमस्तु பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். நல்லது இல்லாத சொல்றதுக்காகவே ஒரு வேதம் இருக்கணும் மூலம். அந்த வேதம்னா சொல்றதுன்னு கட்டி மாறி இல்லது. நியமத்தோட அத்தியனம் பண்ணி மந்திரசுத்தியோட கூட இருந்து ஒரு தெய்வ சாந்திரியம் இருந்து அதனால விஸ்வாசம் தரத்துக்கு ஒரு காரணமா இருக்கு வேதம். அதனால இந்த வேத மதத்தில் இருக்க மொத்தம்னா இது உண்மையா ஈஸ்வர துரோகம் பண்ணாதான் இன்னொரு மதத்துல வெட்டி வெளியே வந்த மதத்துக்கு வேத மத காரணம் இன்னொரு மதத்துல வந்திருந்தேன்னா அந்த சுவாமி வந்து எந்த சுவாமியும் இவ்வளவு வித்துவான் நம்ம ரசித்த சுவாமியும் அந்த சுவாமியை தோசிச்சுருந்தா அப்புறம் இன்னொரு மதத்துக்கு வந்திருக்கணுங்க. அதனால மொத்தத்துக்கு தான் நரகம் இல்லாமல் இருக்கும். அதனால அந்த வேதத்தை மூலாதாரமான வேதத்தை நாம் ரசிச்சு வெறும் வேதமெல்லாம் வேதம் மட்டும் சொல்லிட்டு போயணும் இல்லை. அதை வந்து சில பேராவது அதை லைஃப் ஒர்க்காக வச்சுருந்து அதை வந்து ஆத்மாத்மாக ரசிக்க வேண்டியது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு ஆத்திருக்கிற குழந்தை எல்லாரும் அந்த மாதிரி ஏழாவது வயசில் உபயோகத்தை பண்ணி இன்னாருக்காவது ஒன்று கூட பண்ணி ஒரு 10 வயசு வரைக்கும் இது பண்ணலாம்னு சொன்னோம். ஆனால் இந்த 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே அவனுக்கு பாக்கி பாடங்களை படிச்சுண்டு இதோ கொஞ்சம் அதிகப்படியாக படிக்கிறதுல நம்மளுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு நிஷேகாதி மெகானாந்தம்னு பேர். தாயார் வயசில் நம்முடைய சிந்தம் உண்டாரவனால் மதிக்கின்ற மெகானத்தில் கொண்டு போய் எவனுக்கு தர்மராஜனுக்கும் அசதியாக அப்படின்னு இது ஹோமமாக பண்ணுற வரைக்கும் 40 சம்ஸ்காரம்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த 40 சம்ஸ்காரங்களும் பண்ண வேண்டிய பண்ணி வைக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பண்ணிக்கு பண்ணி வைக்கிறா செய்கிறத கூட அதுக்கு அர்த்தம் தெரியாது. என்ன மாவனானா ஆவாளி சாஸ்திரிக்கு ஒன்றும் தெரியல, இன்னும் இது கொடுன்னு சொல்லிட்டு சார் நமக்கும் ஒன்றும் புரியல, என்னதான் பண்ணுறதுன்னு முக்கியமாக செய்யறது. அதில் அர்த்தத்தை ஏதோ ரொம்ப விடாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் விடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ பெரியால முடிந்ததால அதை விடுறது நமக்கு தோஷம் அப்படிங்கிற ஒரு ஒரு பக்தினால விடாமல் இருக்கா. என்ன ஒன்றுமே புரியல சாஸ்திரியை கேட்டால் அவருக்கும் தெரியல அப்படின்ட்டு வேறு பெரிய சாஸ்திரியை கேட்டால் அவள் எங்கே தக்கையாக நம்பிக்கை இதெல்லாம் எங்களுக்கு அப்படின்றாவா அப்படிங்கிற மாதிரி. பாக்கி ஒரு இன்ட்ரெஸ்டாக வெள்ளக்காரன் பேசுறது தெரியிருக்கேன்னா இதெல்லாம் வந்து அவன் என்னத்தையோ அதுக்கு கண்கார்டன்ஸு இண்டெக்ஸு அது இது போட்டு அது எந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கணும் இது எந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கணும் ஹிஸ்ட்ரி பார்க்குறேன் எனக்கு இதனுடைய தத்துவம் என்னுடைய அர்த்தம் என்னன்னு அதெல்லாம் அந்த பால்யம் ஆரம்ப காலத்தில் சாரதி சாரதி காலத்தில் இன்னும் வளர்ந்துட்டு இருந்தாலும் எழுதி முடிஞ்சுட்டு போயிடும். அவன் மட்டும்தான் இந்த கோவிலுக்கெல்லாம் எதை பார்க்குறாருன்னா இந்த மூலை எப்படி இருக்குது அந்த மூலை எப்படி இருக்குது அந்த டைப்புக்கு இந்த பீரியடுக்கு என்ன இருக்குன்னு இதை கம்பேர் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணி போகிறாங்க. சாமி கிட்டே அவள் ஏன் தெரியல. அதனால் நமக்கோ தெரியலை, நம்ம சாஸ்திரத்துக்கோ தெரியலை. அதனால் முதல்ல வேதமே அத்தியனம் பண்ணுறவாலே குழந்தைகள் முடிச்சு படசாலை வச்சுருந்தாலும் இது பையன் வர மாட்டேங்கிறேன். அதனால் இவ்வளோ கோபுரங்கிறது புஷ்ப பலம், இதுக்கு வேறுங்கிறது மண்ணுக்குள்ளே அதுக்கும்
இருக்கிறது வேதம். இதை ரசிக்கணும்னா இந்த கோபுரங்கள்லாம் நிறைய வளரும். இல்லைன்னா டூரிஸ்ட் பழைய ஜாவாவா அங்கெல்லாம் கற்றாழை வீசிட்டு பிரமிட்ஸ் அந்த மாதிரி தான் காட்டினது. புதுசாக பிரமிட்ஸ் உண்டாகாது, வேதம் போயிட்டு நம்ம தேசத்தில் புதுசாக கோபுரம் உண்டாகாது. அதனால இருக்கிற கோபுரத்தை ப்ரிஃபர் பண்ணி காட்டிட்டு இருக்க வேண்டியதான். அது காட்டினா ஹட்டாரம்னு பண்ணது அதனால அதை நாம் ரசிக்க வேண்டியதில் அதில் சத்தையை உண்டு பண்ணி அதே வாழ்க்கை குருமுகமாக பண்ணுறவாள் நம்மளுடைய லைஃப் முழுக்க டெடிகேட் பண்ணுறவா சில பேர் இருக்கணும். அது நீக்கவே அதே காரியமாக இருக்க வேண்டிய சில பேர் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆதரவும் இல்லை. பின்னால் என் பையனை இப்படி வந்து விட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு துக்கம். இந்த வைதிக தொழில் என் தலைமுறையோடு போனால் போகிறோம்னு பிரார்த்தனை. பகவானோட பிரார்த்தனைனா இதுதான் முதல் பிரார்த்தனை இருக்குப்போம். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டு அது நம்ம பின்னாங்க இருக்கணும் அப்படின்னுட்டு அது பின்னாலெல்லாம் பெருசாக ஒன்றும் போக வேண்டாம். இப்போ சில வடசாலையில் ரெண்டு பேர் ஒருத்தம் ஐந்து வடசாலையை நிறுத்திட்டு அறவுது பாக்கி இருக்கிறதுல ஒன்று ரெண்டு மூணு அப்படி இருக்குது. அதுவும் எப்போ நிற்க போகிறோங்கிற சிக்கல் இருக்குது. அதையாவது நம்ம ரசிக்கணும். மதுரை சமாதாரம் இப்போ இருக்கிற பையன்களை தனியாக வீட்டில் இறங்க ரெண்டக்கர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி. அப்படி இருக்கிறது ரொம்ப பத்து கிலோவில் ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு வீடு மூணு வீடு இருக்குமோ அது கூட இருக்காத சந்தேகம். படகாலுக்கு கிளீன் போகாங்க. படகாலையும் என்ன வேறு அங்கேயும் ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் அப்படி ஆகிட்டு. ஏன்னா எத்தனை பாடசாலை இருக்குன்னு இப்போ எத்தனை பாடசாலை இருந்து பையன் வராமல் இருக்கிற பாடசாலை எவ்வளவு அது ஜாப்பாக இருக்கணும். பேருக்கு ஒத்தம் ரெண்டு பேர் அப்படியே நம்ம தமிழ் தேசத்தை பற்றி மாத்திரம் கவனிச்சுக்கோம். தமிழ்னா எல்லாத்துக்காலும் உன்னதமான நிலைமைட்டு இவ்வளோ கோபுரம் இருக்கிறாலும் இவ்வளோ பேர் ஊர் இருக்கணும். எத்தனைக்கு எத்தனை வசதம் போயிருக்கணும் அத்தனை எத்தனை ஆரம்பம் இருக்கணும் வேதம் தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த மாதிரி இருக்க முடியாத தமிழ் தேசத்தில் இப்போ இருக்கிற நிலைமை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எத்தனை பையன்கள் படிக்கிறாங்க இந்த பட்டுக்கணும் இல்லை அப்படின்னு அப்படின்னு அது ஒரு லைஃப் ஸ்டைல் பூர்த்தியாக பண்ணுறதுங்கிறது. ஏதோ ரெண்டு சோதர வாடம் வாசிக்கிறது ரெண்டு புதுசுங்கிறது ஏதோ அங்கே கொஞ்சம் 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 நடந்துருக்காங்க இங்கே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம வேறு முழுக்க படிக்கிறதுன்னு நினச்சிட்டு எத்தனை பேர் இருக்கா இன்னும். அப்புறம் அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கு அர்த்தம் தெரிய முடியாது சொல்கிறது அதில் எத்தனை பேர் இருக்கா. அப்புறம் சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரம் படிச்சுட்டு தான் வேதத்துடைய அர்த்தம் அவளுக்கு தெரியணும். அப்படி அர்த்தம் தெரிஞ்சு பத்து பேர் இருந்தால் தான் ஆறாம் கிரகஸ்தாலுக்கு அவனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கப்புறம் அவளை வந்து இவளை கூப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு அப்புறம் அவளை அரசியல் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து சில பேர் தயார் பண்ணணும். முதல்ல வேதமே தீனம் இல்லாமல் அதுக்கப்புறம் அவளை பண்ண பண்ணுறதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போ எத்தனை பேர் பண்ணிட்டுருக்கா பண்ணிட்டுருக்கதா கட்டணி விடாமல் இருக்கிறதுக்காகவாது முழுக்க விடாம சில பேர் விட்டுவாங்க விட்டுலாம் முழுக்க விடாமல் இருக்கிறதுக்காகவாது அப்பா சொல்லிக் கொடுக்குற வாளுக்கு இதோ ஒரு இந்த வருஷத்தில் ஒரு 1000 பஞ்சாயத்து நட்டு பண்ணேன் ஒரு இல்லை 100 பஞ்சாயத்து நட்டு பண்ணேன் அல்லது 200 பஞ்சாயத்து நட்டு பண்ணேன்னா அதை பரிசு வச்சு அவனுக்கு அப்பா ஒரு பஞ்சாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தவாரு ஒரு பஞ்சாயத்துக்கு 8000 இருக்கு. இந்த வருஷம் 500 வாங்குறேன் அவனுக்கு. வாத்தியார் 1000 வாங்குறேன் பொறநாதுறேன் 4 பேருக்கு சொன்னால் 4000 வாத்தியார் இருக்கு. அது ஆற்றுல நீ வீட்டில் சிலிண்டர் தான் ரெட்டிக்கிறேன் ஆடகால் சிலிண்டர் இருந்தால் அதில் பாதியாக தரேன் அப்படின்னு ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணி அதுக்கு கொஞ்சமாக இப்போ கொடுத்துட்டுருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சௌகரியம் இல்லவா ஏதாவது ஒரு வேலை நம்ம கொடுத்து பண்ணிட்டான்னாரு பையன் அவனுக்கு ஒரு வீடாக வாங்கி வைக்கணும். நீங்கள் நிலம் கொடுக்குறது அந்த நாளில் வயசு இப்போ நிலம் தான் என்ன இருக்குன்னு தெரியல இப்போ இது பேசுகிறேன் நம்ம தான் அது கோபுரத்துக்கு தேசத்தில் போகிறதா இல்லை அவன் ஊரில் உட்காந்து நான் பண்ணை வச்சுட்டு நிலம் நிற்கேன் ஒரு வைத்தியத்துக்கு கூட நான் போகலை அந்த நிலத்தை பண்ணதை பார்த்துட்டுருக்கேன் நானே வந்து நடனேன் நானே வந்து அறுக்கிறேன்னு சொன்னால் கூட இப்போ நிலம் கிடைக்க வேண்டியன்னு சந்தேகமாக இருக்குப்போ. அதனால் சினிமா கிடையாதுன்னு விடவும் போட்டுருப்போம். அதனால் ஆதி இனிமேல் நிலம் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கும் இல்லை மெட்ராஸில் வீடு வாங்கியிருக்காங்கன்னா விடுவோம் அதுவும் வெளியூரில் வீடு வாங்கி கொடுக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் எது ஒன்றும் அவளுக்கு ஏதாவது அரை வயிற்றுக்காவது அரை வயிற்றுக்கு சம்பாதிச்சிருந்தாலும் அதான் கொஞ்சம் சௌகரியம் உள்ளதா ஏதாவது தர்மம் பண்ணுறதான முதல் தர்மம் கோயிலெலாம் வளரணும்னா இந்த தர்மம் முதல்ல பண்ணியாகணும். ஆறான் நம்ம தர்மம்னு பண்ணிடுவானா ஏதோ ஒரு வேதாஜனம் பூர்த்தியாக பண்ணிட்டு வந்த பையனுக்கு அவன் யோஜனம் அயோஜனம் அப்படி வேணா இருக்கட்டும். இவனுக்காக இல்லை இன்னும் ரெண்டு பேர் ஆயோஜனம் பண்ணுறதுக்காக இவன் அயோஜனம் இருந்தால் கூட இவனுக்கு கொடுத்துவானா இன்னும் ரெண்டு பேராவது பண்ணுறதுக்கு வருவோம் இல்லையா அடியோட இதோட நமக்கு நம்ம ஜென்மத்தோடு கத்திரிச்சு போகாது இல்லையா. அதுக்காகவே நீங்களாம் உங்கள் குழந்தைகள் ஒவ்வொருத்தரையும் இவன் நீங்கள் படிக்க வச்சாலும் ஜீவனத்துக்கு வேறு வழி இல்லைப்போ அதனால படிக்க வச்சு தான் ஜீவனாக வந்துருக்கு அப்படி இருந்தாலும்
யாராவது வர பையன்களை அதுக்கு இன்னும் வந்துட்டு இருக்க பையன்கள் குறையாம இருக்க முடியாகும். அப்படி வந்த பையன்களுக்கு நம்மால எப்படியாவது இப்படி பிடிச்சு கஷ்டப்பட்டு அவளுக்கு ஏதானும் ஒரு அறவயத்து கஞ்சி அவளுக்கு கொடுக்க முடியாது. ஒரு மூலகனத்தை அவளுக்கு ஏதோ செட்டா பண்ணி உன் ஜென்மத்தில் இதை எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிக்கலாம். இந்த கஷ்டம் சேர்ந்துடும் ஏதாவது ஒன்று எழுதி வச்சு எழுதி வச்சு ஏதாவது அவன் கட்டுன்னு போனவொடனே அவன் கடனுக்கு போகாமல் இன்னொரு வந்து அவனே விட்டுறானோ இல்லை இன்னொரு வந்து கடங்க அவன் கடன் போட்டு போறான் அப்படி இல்லாமல் ஏதாவது சேவைக்காட்டு பண்ணி அவனுக்கு படிமுறையாக பண்ணணும். ஒரு அத்தியனம் பண்ணுறவனுக்கு அது அது இன்ஜீரியலாக பார்த்துக்கணும். இப்போ இப்படி ஞாபகம் என்ன பண்ண முடியும் நம்ம குடும்பத்தையே கஷ்டமாக இருக்குது இஷ்டமாக இருக்குது இது இதோட இவர் இருக்குன்னு நினைச்சுன்னு நினச்சிக்காத்தான் அது நினைச்சிக்கிறேன். இப்போ தற்காலத்தில் ஒரு இந்தியலத்தை ஒவ்வொரு ஆத்திரையும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு உண்டியல் ஒன்று வச்சுருந்தோம். அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த உண்டியலில் ஒரு ரூபா ஓடணும். வருஷத்துக்கு 12 ரூபா இப்போ சுலகமாக எல்லோரும் நீ கொடுக்காருங்க. நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் நீ வந்து அத்தியானம் பண்ணவனுக்கு அரவை கஞ்சி கொடுனா எல்லாரும் நீ முடியாது காரியம். ஏதோ சில பேர் சில பேர் இருந்தால் சில பேர் ரொம்ப சில இருந்தால் தான் ஏழை இருந்தால் கூட தயார் பண்ணி கொடுக்கலாம். சசி நாராயணன் கோபுரம் கட்டின மாதிரி அவ்வளோ சில பேர் கணவனுக்கு இல்லை சாமான்யமாக இருக்கிற காரியங்களும் இருக்கிறவா ஏதோ கொஞ்சம் சௌகரியம் உள்ளவா அந்த காரியத்தை செய்யலாம். இல்லாத எல்லாருமே அதாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு ரூபா ஒரு வண்டியில் ஓடுறது வருஷத்தில் 1 ரூபா ஆகும். இப்போ நாங்கள் கணக்கு எடுத்தோம். இந்த கணக்கெல்லாம் எத்தனை பாடசாலை இருக்கு எத்தனை பாடசாலை இன்னும் இருக்கு இப்போ இருக்கிற பையன்கள் படிக்க பையன்கள் எவ்வளவு அப்படின்னு கணக்கெடுத்தோம். கிட்டத்தட்ட இந்த ஜில்லாவில் ஒரு 300 பையன்கள் படிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த 10 ஜில்லாவிலும் கேட்டு ஜில்லாவுக்கு சகட்டுக்கு ஒரு 30 பையன்கள் வரான். 300 பையன்கள் படிக்கிறான். இந்த 300 பையன்களுக்கு வந்து வருஷத்துக்கு வாத்தியாருக்கும் பையனுக்கு ஒரு பையனுக்கும் சேர்ந்து ஒரு மாதம் ஒரு 5-6 ரூபாயாவது செலவழிக்கணும். 6 ரூபா செலவிச்சா 75 ரூபா ஆறுது ஒரு வருஷத்துக்கு ஒரு பையனுக்கு செலவழிக்கிறது. அனைவா ஒரு பஞ்சா எவ்வளோ பஞ்சாதிபத்தம் நெற்று பண்ணலாம்னு கணக்கு பண்ணி அதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னு கணக்கு பண்ணினா வாத்தியாருக்கு ஏதோ கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் அப்படிலாம் கணக்கு பண்ணால் ஒரு பையனுக்கு ஒரு 75 ரூபா ஆறுது 375 அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபா 30,000 ரூபா 40,000 ரூபா இன்றைக்கி வேண்டி இருக்குது. இப்படி பண்ணி தெய்வானுகூலமாக கொஞ்சம் அதிக பையன்கள் வந்தான்னா இந்த 35,000 ரூபா இன்னும் 70,000 ரூபா அடுத்த வருஷத்தில் ஆனால் ஆகலாம். இந்த ஒரு 30-40,000 ரூபாச்சு ஒரு 3,000 பேராவது இந்த ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துலையும் குண்டியில் 1 ரூபா போடுறதுன்னு பண்ணி வச்சு தரலாம்னா இப்போ 3,000 ரூபா. அதனால் இங்கே வந்தவ எல்லாரும் 6,000 இந்த மாதிரி நான் சொன்னது மனசில் பிடிச்சிருக்கோம் அதான் எனக்காக பண்ணாலும் சரி இல்லை மனசு பிடிச்சாலும் சரி எந்த காரணமாவது குண்டியல் வச்சுருக்கேன். இன்னொரு அட்ரஸ் எழுதி அதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம் மடத்தில் அதை கவனிச்சுக்கிறதுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம். அதுக்கு சம்மேளனம் சம்மேளனம் அது அங்கங்கே சில இடங்களில் கான்ஃபரன்ஸும் அங்கங்கே நடத்திட்டு வருது. அதுக்கு சில ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு கான்ஸ்டியூஷன் வச்சு அவளை இந்த வருஷம் முதற்கொண்டு இப்படி வசூல் பண்ணி எல்லா அவளை கொண்டு தான் இதெல்லாம் பண்ண சொன்னோம். இந்த ஜாப்தாலாம் அனுப்பி சொன்னோம் எல்லாரையும் அந்த கிணப்பாட்டிலேயே நிலவாட்டில் அதிகாரம் சொல்லி கொடுக்குற வாழ்க்கையும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்ல சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணத்தை இப்போ இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற வாழ்க்கை எல்லாரும் நான் இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சுட்டேன் அப்படின்னு நாளைக்கு அந்த அட்ரஸுக்கு இது மட்டும் என்ன அட்ரஸ் கொடுத்துட்டாலும் மடத்துக்கு அட்ரஸுக்கே வச்சுடலாம் முதல்ல. அதனால் என்ன 6 கோப்பு பேருக்கு அட்ரஸ்னால் புரிய முடியாது. அதனால் மடத்து அட்ரஸ் அனுப்பிடலாம். நாங்கள் அதுக்காக நாங்கள் எந்த ஆர்கனைசேஷன் இருக்கோம் அந்த ஆர்கனைசேஷன்னு உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியாது வச்சுருந்துருக்கோம். அந்த ஆர்கனைசேஷன் என்னங்கிறது நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது நல்லா இருக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுட்டா தான் நல்லா இருக்கிறது. தெரியவா சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் நான் கவனிக்க வேண்டியது என்னென்னு அப்படி இருந்துட்டு தானே அப்புறம் ஸ்திரமாக இருக்கிறதுக்கு ஆயுஷ் நடக்கணும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. அதனால் அது நல்லா நடத்தாங்க பார்த்துக்கிறதுக்கும் ஒரு மனுஷால் சௌரியம் இல்லை இன்னொரு மனுஷால் ஏற்பட்டாலா ஒரு மனுஷால வந்து ஒரு காரியம் நடக்கக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷனாக எல்லோரும் அதை செஞ்சே இருக்கணும். அதனால் இந்த வருஷத்துக்கு 12 ரூபாயை நம்ம போட்டுருந்தோம். அந்த ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துலேயும் ஆறான இன்னும் ஒருத்தரை சேர்த்து கொடுக்கணும். அதுக்கு இதை வேணால் 3,000 பேர் ஆகணும்னு இருக்கு. இந்த பணம் இந்த 1 ரூபா போடுறது மாத்திரம் போகாது. இன்னொருத்தன் வீட்டில் கொண்டு இந்த கலையத்தை கொண்டு வச்சுடணும். இந்த 1 ரூபா கலையத்தை இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தன் கலையை ஒருத்தன் வீட்டு கலையத்தை இது எப்படி இந்த திருப்பதி சுவாமி இந்த கடைதாசி அட்ரஸ் எழுதி போடாதவனா நீ 12 கடைதாசி எழுதணும் நீ 12 கடைசி எழுதணும் இதில் பண்ணி எல்லாம் வேணாம் அப்படி போடுன்னு சாவல் கொடுக்குறான் சொல்லி அவன் அந்த மாதிரி லெட்டர் வந்து இருக்கி அவனை வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டான்ட்டு
அந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு அந்த கலையை ஒன்று வச்சு வீட்டில் அதில் 1 ரூபா கலையும் 1 மாதம் 1 ரூபா கலையும் அதில் 12 ரூபா வரணும். நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு ஒரு சிநேகிதன் வீட்டில் பார்ப்பான்னு அவன் கண்டிப்பாக ஆகிட்டான்னா அவனை விட்டு ஒரு கடிதாசம் நடத்துக்கு சொல்லி அவங்க வீட்டிலையும் இன்னொரு கலையும் வைக்கணும். இப்படி வருஷத்தில் 12 பேர் ஒவ்வொருத்தரும் சேர்த்து கொடுத்துருந்தோம். இது எத்தனை பேர் ஆரம்பிக்கிறாங்களோ, ஏன்னா மாதத்தில் 1 நாள் தான் இந்த வேலை. இதோ அவள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு நல்ல காரியம் பண்ணுவோம், ஈஸ்வரனுக்காக நீ கிடைக்கட்டும் நமக்கு. அதனால் எந்த மதத்திலே ஜெகத்துக்கெல்லாம் சிருஷ்டி சீகர்த்தாதான் பாபங்கள்லாம் போக்குவரங்க சுவாமி, ஜெகத்தெல்லாம் உண்டு பண்ணி அவர்கள் தான் அடங்குறதுன்னு எந்தெந்த மதக்காரங்கள்றானோ அந்த சுவாமி எல்லாம் நம்ம சுவாமி தான் பேர் வேறு அப்படின்னு நம்புறத்தை பற்றி ஆட்சேபனையிலே நம்ம மதத்துக்கு அது நம்ம சொல்ல வேண்டியதான், பேரில் தான் வேறு. ஆனால் அந்த மதத்துக்கு நான் போகலாம்னு சொன்னால் போகப்படாது. அப்போ அந்த மதத்தில் நம்ம சுவாமி அந்த மாதிரி சுவாமி இல்லையுன்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் ஒரு அபகாரம் பண்ணிட்டு தான் அந்த மதத்துக்கு போக வேண்டியது, அது பெரிய பாபம். அதனால் ரெண்டாவது மதமே கூடாது, தப்புன்னு ஆயிடுது. அப்போ ரெண்டாவது மதம் கூடாதுன்னா ஒரு மதமாக இருக்கணும், நியாயமான மதம். அது எதுனா முதல் மதம் தான், அது எதுனா வேத மதம் தான், அந்த வேதத்தை ரசிக்கணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும். அதனால் நம்ம பையன்களை ஒவ்வொருத்தருக்கும் 6 வருஷம் நிற்கும் 1 மணி நேரம் அவனுக்கு வேதாத்தியனம் பண்ணி வைக்கணும். முழுக்கையே லைஃபுக்கு நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கிறது கிடைக்காதமாகுதுன்னு இப்பவும் அர்ப்பணம் பண்ணுறதா இருக்கா? சில பையன்களாக இருக்கா இன்னும் இந்த இதே இருந்து 300 பையன்கள் படிக்கிறான் இன்னும். அந்த 300 பையன்களே அவங்க விட்டு போகாமல் இருக்க முடியா? இப்போ வேறு பண்ண வேண்டியது நட்சத்திர கலசம் வைக்க வேண்டியது. இதுதான் பெரிய விஜயப்பன் நோக்கம் பண்ண வேண்டியது, நட்சத்திர கலசம் வீட்டில் வைக்கணும். அந்த மாதிரி நட்சத்திர கலசம் வச்சு ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் அதை ரெட்டிப்பாக பண்ணி அப்படி பண்ணிட்டு போக வேண்டியது. இன்னும் எனக்கு ஒரு யுக்தி சொன்னு இன்னும் உங்களுக்கு என்னென்ன யுக்தி வந்ததோ எல்லாம் பண்ணிவிட்டோம். நான் என்னோட ஒரு யுக்தியாக என்ன தோணிச்சு அந்த காரியத்தை சொன்னேன். பாடசாலைகள்லேருந்து வந்துருக்கிறவங்க தனித்தனியாக அவளை தெரிவிக்க வேண்டியது, அங்கே என்ன சீர் இருக்குது அவளை தெரிவிக்க வேண்டியது உண்டு. அதை தவிர இந்த மாதிரி ஒரு மூலதனம் இருந்து முழுக்கவே செலவழியாமல் இருந்ததுதானா? இந்த இவர் தான் நான் சொன்ன சம்மேளனம் செக்ரட்டரி, அவர் அதுதான் சமயத்தில் தமிழ் எல்லாம் செஞ்சுருக்கோன்னு எழுதி வந்துட்டு. நான் இதை சொல்லிட்டுருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக இப்போ 5-6 நாளைக்கு முந்தி இவளுக்கெல்லாம் லெட்டர் எழுதுறப்ப என்னோட ஞாபகத்தில் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப வேண்டிய வரலாம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு. இன்னொன்று சொன்னேன், இந்த 12 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை 300 ரூபா மூலகனம் கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அது எனக்கு இப்போ இப்போ சரியா இல்லை 300 ரூபா மூலகனம். ஏன்னா இந்த நட்சத்திர நட்சத்திரம் இன்னொன்று புதுசு புதுசாக உண்டாயின்னு இருக்கணும் இல்லையது. 300 ரூபா கொடுத்தாலும் மூலகனம் கொடுத்தாலும் இதையும் பண்ணிதான் இருக்கணும், இந்த மூலகம் கொடுத்தாலும் இதையும் பண்ணிதான் இருக்கணும். அதில் மூலகனம் அனுப்பிச்சிருக்கேன், இந்த பணத்தையும் அனுப்பிச்சிருக்கேன், மூலகனம் அனுப்பிச்சிருக்கேன். என்ன சார் ரெஸ்டாரண்ட் தனக்காக வந்து அனுப்பிச்சிருக்கா? அந்த பேங்க்குக்கும் பெசாடாவிலேருந்து இங்கே வந்திருந்தேன், வந்திருந்தப்போ இது பிரஸ்தாவம் பண்ணிட்டுருந்தேன், அவன் அனுப்பிச்சிருக்கா? அது வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை மூலகனத்தை போட்டுவிட்டா ஏதாவது கொஞ்சமாவது போடணும், உண்டியில் போட்டு போடுறதான் எப்பவும் சாஸ்திரமாக நினைக்கும். அவர் அபிப்பிராயம் அதுலேருந்து அவளா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி 3000 பேர் இந்த 300-300 ரூபா வாங்கிக்கலாம். இது சௌகரியமாக இருக்கும், 300 ரூபா எல்லாரும் கொடுக்கலான் ஆகணும்னு அவரும் அபிப்பிராயப்படலை. சௌகரியம் உள்ளதான் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை அதெல்லாம் எல்லாரும் செய்யறதுக்கு 300 ரூபா சேர்ந்தாலும் இப்போ 200 ரூபா சம்பளம் வேற எல்லாரும் 300 ரூபா கொடுக்குறதுன்னா முடியாது. 300 ரூபா சம்பளம் வேற 300 ரூபா கொடுக்குறதுன்னா முடியாது. எல்லாரும் அப்படியானா கொஞ்சம் சௌகரியம் உள்ளவா தான் இது சேர்றதுன்னு அப்படி ஆகிடும். அது அதனால் சௌகரியம் உள்ளவா அந்த மாதிரி மூலதனமும் கொடுக்கலாம். மூலதனம் கொடுத்தா அதையும் நம்ம அதுலேருந்து வட்டியிலேருந்து கொஞ்சம் நிச்சயமாக வச்சுக்கலாம். ஏன்னா இது 6-6 பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லிடுறேன், இதோட இப்போ வந்திருக்கிறவா கல்யாணம் சதசாக இருக்கிறவா பண்ணிவிட்டேன், அது ஸ்திரமாக இருக்கிறதுக்கு மூலதனம் கொடுத்தா அவனுடைய வட்டியிலேருந்தே பண்ணிவிடலாம்ங்கிற அந்த அபிப்பிராயமும் அவர் அபிப்பிராயம் சொன்னார். அதுக்காக அவர் மூலதனம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு அபிப்பிராயம் மூலதனம் கொடுக்க வேண்டியதான், இதுவும் கொடுக்க வேண்டியதான்னு என் சொந்த அபிப்பிராயம். இது இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் நடக்கிறதுங்கிறதுக்கு மூலதனம் நிறைய கொடுக்க வேண்டியதான். 300 என்ன சௌகரியப்பட்டாலும் நிறைய கொடுக்க வேண்டியதான். அது எனக்கு அதுக்காக என்ன அதுலேருந்து நாளைக்கு எனக்கு அப்புறம் இன்னொன்று பண்ணிட்டுருக்கு. இப்போ நம்ம தேசத்தில் வேதாத்தியானத்துக்கு 10 வருஷம் படிச்சு, அப்புறம் சாஸ்திரத்துக்கு 10 வருஷம் படிச்சு, ரெண்டும் படிச்சு வைதிகத்துக்கு போயிண்டு வயதுக்கு இல்லாமல் பிராமணார்த்தம் பண்ணினா தான் ஜீவனம் அப்படி கஷ்டப்படுற வாழ ஆராட்டிருக்கான ஒரு ஜாப்தான் எடுத்தோம். அவள் தானே வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லலாம். வேதம் அத்தியானம் பண்ணியிருக்கணும், சாஸ்திர ஜானம் இருக்கணும், இருந்தால் தான் அர்த்தம் தெரியும் அவளுக்கு. பாஷா விஷயத்து சமஸ்கிருத பாஷா விஷயத்துக்கு வேணும், சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பேருக்கே வேணும், இருந்தால் தான் வேதத்துக்கு அர்த்தம் தெரியும் அவளுக்கு.
அப்போ ஏழுக்கு அர்த்தம் தெரிஞ்சவா எத்தனை பேர் அர்த்தம் தெரிஞ்சு கொல்லக்கூடியவா எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கு பண்ணினோம். அப்புறம் முதல்ல ஒரு 10 பேர் வந்தா அவள் தான் சொன்னோம், உங்க வேதத்தை 10 பிரியுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 பிரியுங்க, 6 ஒரு தடவை பரிசு வைக்கிறோம், இந்த ஒவ்வொரு பங்குக்கு 6 வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுங்க. அர்த்தம் தெரிஞ்ச வருடத்துல கொஞ்சம் சாஸ்திரம் படிச்ச வேண்ட போய் அவள் முழுக்க பார்க்காத வளர்ந்தாலும் அவள்கிட்ட போய் இதை போய் சொல்லுங்க, அவளை பார்க்கறதுக்கு சாஸ்திரம் பார்த்தவா கொஞ்சம் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது முடியும் கொஞ்சம் பார்த்து, அதனால உங்களுக்காக இன்னும் ஜாஸ்தி சாஸ்திரம் படிச்சவா அவள்கிட்ட படிச்சுங்க. புஸ்தகம் இல்லைன்னா அப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 20 புஸ்தகம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கு ஒரு தனி ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் இல்லை, தனி ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி உங்கள் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுருக்கார். அது ஒரு தனி ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி அப்புறம் இப்போ இந்த வருஷம் அப்புறம் 20 ஆச்சு 25 5 ஆகிட்டு வந்து பரிசு, இப்போ 50 வந்திருக்கா. அவளுக்கு நாங்கள் வைதிகாலாச்சே வைதிகத்துக்கு வேண்டுக்கிறதா படிக்கிறதா என்ன சிரமப்படுதுன்னு வசந்தா, அதுக்காக இந்த 6 ஒரு தரம் 200 ரூபா 300 ரூபா அவளுக்கு சம்பாவனை 50 கொடுக்குறோம். அவள் பேர் நிற்கிறேன்னு சொல்லிச்சு 200 300 40 30 40 பேருக்கு இப்போ 200 300 கொடுக்குற வரோம். அவளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்துருக்கு, 100 ரூபா 60 புஸ்தகம். சில புஸ்தகமே எனக்கு கிடைக்கல, சில வேதங்களுக்கு எல்லாம் மேனேஜ் கொடுத்துருக்கு. 4 இருக்குது நம்ம தேசத்தில், அசுரவாதத்துக்கு இல்லை, சுக்குலஜி வேதம், கிருஷ்ணகிரி வேதம், ரிக்வேதம், சாமவேதம், 4 இருக்குது. சில வேதங்களுக்கு ரொம்ப பணமாக இருக்குது, அந்த புஸ்தகம் இருந்த இடங்களுக்கில் அது கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. அந்த சில வேதங்களுக்கு புஸ்தகமே இன்னும் அச்சாகலை, அந்த வேதங்களை எவ்வளோ அத்தியனம் பண்ணியிருக்காலோ அவ்வளோக்கும் பாஷை முழுக்க அச்சாகலை. அப்படி அனேகம் இருக்குது. இருந்தாலும் எழுதி எழுதி சில பேர் படிக்கிறான், அவ்வளோ சிரமப்பட்டு படிச்சுட்டு வரான். இப்போ இந்த வருஷம் 50 சேர்ந்திருக்கான். இந்த வருஷம் இந்த 50 ஒரு அதுக்கு ஒரு 35000 40000 வருஷத்தில் ஆகுது. இந்த 50 வருஷத்தில் ஒரு 500 கொடுக்கணும் ஜீவனத்துக்கு. அவளுக்கு ஜீவனத்துக்குன்னா அவள் ஜீவனத்தோடு கூட ஒரேடியாக அடிக்கே போகாமல் கொஞ்சம் நாளைக்கு படிக்கிறது கிடையாதுக்கு அவளுக்கு இந்த 50 500 கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பரீட்சை அறிச்சு அதனுடைய பரீட்சாதிகாரிகள் புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது, மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து அதுக்கு 50000 பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இதுவரைக்கும் அதனுடைய ஜீவனம் இந்த வினோத பாவை 12 பார்த்துட்டு அந்த மாதிரி கணக்கு பண்ணி நாமும் கொஞ்சம் பூதானத்துக்கு போகலாம்னு விட்டு ஆரம்பிச்சுது. இப்போ 10 முந்தி இங்கே ஒரு 5 பேரை பூதானத்துக்கு இருக்குது. அவளுக்கு போய் ஒத்துக்கிற என்ன 30 ஏக்கடா சார் என்ன செஞ்சுருக்காருன்னு இன்னொரு கணையமாக கொடுக்குற 3/4 பேர் அவள் கையில இருந்து டாக்ஸு கொடுக்குற நிலமெல்லாம் அவள் தலையில தலையில் கட்டிடுவா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல உடனே சரியா இவ்வளவு 10 ஏக்கர் வந்துச்சுன்னா 10 ஏக்கருக்கு டாக்ஸ் கொடுக்கணும் இன்னோவா கேட்குறாவா அது எடுத்தாப்புல இதுங்கிற இது ஒன்றும் சாகுபிடிக்கல சாகுபிடிக்க லாயக்கு இல்லை, இது நான் கையில இருந்து எங்க போறதுன்னு அப்படின்னு அவர் யோசனை பண்ணி என்ன பண்ணினார், எப்போ நான் வந்து அதை சார்ஜ் எடுத்துக்கிறேனோ ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேனோ அது வரைக்கும் நீயே வந்து டாக்ஸ் கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு சரசு இருக்காருந்தார். அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் அதுல இருந்து யாருக்காவது கொடுத்தேன்னா இந்த பொட்டலை கொடுத்து நான் என்ன பண்றது, அதுக்கு 1000 செப்பன் எடுத்துக்குன்னா 1000 2000 கணக்கு வெட்டணும், மாடு வாங்கணும், அதுக்கு செப்பன் வெட்டணும், இதுக்கு 2000 நான் என்ன பண்றதுன்னு குடியான இதுதான். அப்புறம் இந்த பூதானம் கொடுக்க போறாது சம்பத்தி தானம் வேணும்னு கேட்டார். சம்பத்தி தானம் போறது இது யாரு இது பண்றதுன்னா கொஞ்சம் சமதானம் வேணும்னார். அதனால ஒவ்வொரு தானமா இவ்வளவு தானத்தை வாங்கி நாம் பண்ணிடுவாங்க, நம்ம பூதானம் பிரயோஜனப்படாது. இவ்வளோ வளர்கிற நல்லதாக இருந்தா தான் நமக்கு பூதானத்துக்கு உயவப்படும். இந்த தானங்கள்லாம் இதாக தெரிஞ்சு வர்றதுக்கு உடனே அடுத்த வருஷம் நமக்கு செலவுக்கு வேண்டியிருக்க தானத்துக்கு இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்ணி பிரயோஜனப்படாது. அதனால இது 1/2 ஒரு 1 கால் 1 இப்படியே வாங்கிட்டு அப்படி வாங்கினோம். அதில் ஒரு 200 300 பூதானம் நாங்கள் என்ன நோய்ச்சி பண்ணியிருக்கோம். சின்ன சீலிங்கில் என்ன ஆறுவோ தெரியாது. அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ட்ரஸ்ட்னு பேர் வச்சு அதை ஆற்றுல தாய் யாரோ ஓப்பனாரோ அவளுடைய பெனிஃபிட் பெரியவாளுடைய பேராலே ஒரு ட்ரஸ்ட்னு ஏற்படுத்தி அப்படி தனித்தனியாக 200 ட்ரஸ்ட் ஏற்படுத்தி இவ்வளோலையும் மேனேஜிங் ட்ரஸ்டியும் ஒருத்தன் இருக்கானே அவன் ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்தவன் ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டு அது ஒரு ட்ரஸ்ட்டு இவ்வளோ ட்ரஸ்ட்டில் எதுவும் என்ன ஆகுதுன்னா சுவாமிகள் வந்து ஏதத்தினுடைய விஷயத்துக்காக என்ன காரியம் செய்தாரோ அந்த காரியத்தை உபயோகப்படுத்துறதுன்னு அது கொடுத்துட வேண்டியது அப்படின்னு வச்சு அதை வாங்குறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு தனி ட்ரஸ்ட்டு இவ்வளவும் வச்சு தனித்தனி ட்ரஸ்ட்டுன்னு பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் சுப்ரீம் ஆஃபீஸர் கவர்மெண்ட்டும் கணக்கு எடுத்துட்டுருக்கா, இதெல்லாம் ஒரே காரியத்துக்கா இல்லை வெவ்வேறு காரியத்துக்கா, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்னா கணக்கு பண்ணுறதா தனித்து ட்ரெஸ் கணக்கு பண்ணுறதான்னு கேட்டுருக்கா. வேலும் சுப்ரீம் ஆஃபீஸர் எங்கெங்கே ரிஜிஸ்டர் தான் அதெல்லாம் ஒரு காப்பி அனுப்பிச்சுருந்து ரிஜிஸ்டருக்கெல்லாம் பிரிக்குள் அனுப்பிச்சிருக்கா.
அதனால அதனுடைய சிதி என்ன ஆகுதோ தெரியல. ஏதோ ஆறு வரைக்கும் ஓடுற வரைக்கும் ஓடிட்டு நமக்கு என்ன நஷ்டம், ஆனால் ஓடுற வரைக்கும் மட்டும் அவள் வந்து கேட்டுருக்கு. இப்போ ஒரு 200 டெஸ்ட் வரைக்கும், 200 டெஸ்ட் அவ்வளோ இருக்கு வரப்போ. இப்போ சொல்லியிருக்கா சொல்லியிருக்கா, இப்போ இது வரைக்கும் 200 டெஸ்ட் தனியாக இருக்கு. அது எத்தனை ஏக்கரா இருக்கும் மொத்தம்? மொத்தம் 120 ஏக்கரா இப்போ நன்றி வந்துருக்கு. இப்போ வந்து நாங்கள் ஒன்றும் சாப்பிட முடியல, அவளே வந்து அவள் குடும்பத்துக்காரே சொல்லிருக்கிறதுனால இன்னும் அதிக நாள் ஆகிடல. அடுத்த தடவை வரப்போ என்னாரோ தெரியல. அதனால அடுத்த தடவை வரப்போ சீலிங் வந்து எல்லாமே திரட்ட போகிறது. அப்போ நான் ஏதோ பண்ணிக்கணும். இப்போ அவளை அனுப்பிச்சுடுறேன், கால சீர் அனுப்பிச்சுடுறேன். கொஞ்சம் பாக்கி இருந்து சாப்பிட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் யாராவது இது பையனுக்கு உபநயனம் பண்ணுறவன், அந்த மந்திரம் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறவன், மந்திரம் வேணா சசிபூதி பண்ணிக்கிறவன், என்னுடைய மந்திரத்துக்கு அர்த்தம் வேணா அப்படின்னு ஆசை இருந்தால் தொடராவத்தர் இருக்கான்னு ஒரு ஆள் தயார் பண்ணுறதுக்கு அது பண்ணிட்டு இருக்கோம். அதில் வருஷத்தில் ஒரு 50,000 ரூபா செலவழிக்கிறது. இப்போ 20,000 ரூபா வரைக்கும் செலவழிந்துருந்தது. இந்த வருஷம் மட்டும் 35,000 ரூபா எடுக்கும், அடுத்த வருஷம் 50,000 ரூபா ஆகும். அது வருஷா வருஷம் இன்னும் வளர்ந்துட்டு தான் போகணும். இந்த வருஷத்துக்குள்ளே புதுதான வாங்கினா தான் வாங்கினது. அதனால இன்னும் எவ்வளோ வளருமோ அவ்வளவுக்கும் சேர்ந்து புதுதானம் இந்த வருஷம் வாங்கி ஆகணும். அதனால இப்போ இந்த சம்பத்தி தானே உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இப்போ இதுக்கு முதல்ல வேதம் இருந்தாலும் அதுக்குள்ள வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு, அதனால் வேதம் கொஞ்சம் நியமத்தோடு அத்தியனம் பண்ணினா தான். அதனால் இப்போ வேதாத்தியனம் பண்ணுறதுன்னு ஒரு பண்ணா அப்புறம் நியமத்தை கொண்டு போய் அவனுக்கு இப்படி பண்ணப்பா விசேஷமானுட்டு கொஞ்சம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு நியமத்தோட அத்தியனம் பண்ணுறது கொஞ்சம் கூட கொடுக்குறோம்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏதோ விசாச்சரணம் பண்ணிட்டு ஒரு குருவினுடைய குலத்திலேயே இருந்துட்டு கொஞ்சம் நிச்சயம் சவிதாகனம் பண்ணிட்டு அப்படின்ட்டு அந்த நியமத்தோடு இருந்து விஷம் வாங்கி அண்ணன் சாப்பிட்டு சுத்தாரணம் அது. அந்த மாதிரி இருக்கிற வழக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறோம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சிரமரமாக ஏற்றணும். நமக்காக அடியோட போயிட வேண்டாம்னு இதெல்லாம் இன்னுமே இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிற காரியமானு சென்று நமக்கு தோன்றணும். அப்படி தோன்றினாலும் அதுக்காக விட்டுவிடப்படாது. ஏதோ ஆசைப்படுற வரைக்கும் நடத்தி தான் ஆகணும். கொஞ்சம் அதுக்காக கூட பண்ணுற வாழ்க்கை செய்யணும். அதனால எல்லாரும் நினைச்சு அடுத்த தினமும் நட்சத்திரத்துக்குள்ள உந்திய கிழமை வச்சு என்னை நினைச்சிருந்து என்ன கேட்டிருக்கேன். இப்போ என்னை நினைச்சிருந்து 1 ரூபா போடுங்க, அது பண்ணணும்னா சேர்த்து வேதத்துக்கும் அனுப்பிச்சிருங்க. அது இப்போ முதல்ல வந்தவர் தான் வந்து இப்போ இந்த வேதசாஸ்திரம் வந்து அனுசரிச்சு இதுக்காக வேதாதீனம் பண்ணுறதுக்காக ஜாப்பா எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஜில்லாக்கெல்லாம் 300 பேர் இருக்கான்ட்டு எல்லாருக்கும் லெட்டர் எழுதணும்னு நான் சொன்னது அவருக்காகத்தான். அவருக்கு அவரை அந்த காட்டி அவர்கிட்ட ஒப்பிக்கிறதுக்காக தான். இப்போ வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து அவர் எழுந்து நின்றுருக்கார் என்ன சொல்லுன்னுட்டு அதெல்லாம் அதிகம் சொன்னேன். அவருக்கு அவர் இந்துலேயே இருக்கார் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் அவருக்கு. ஏன்னா அவர் தான் இவ்வளோவையும் எங்களுக்கு பூதானம் வாங்குறதுக்கு ஆரம்பிக்கிறது அதுக்கு வசூல் பண்ணுறது. இந்த 50 பேர் சாஸ்திரங்களை ஏதாச்சும் வேதமும் பண்ணி சாஸ்திரம் படித்தவளை தான் சேர்க்கறது, அவளுக்கு பிரச்சனை பண்ணுறது, அவளுக்கு சமாதானம் வாங்கி கொடுக்குறது, அவளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, அவளுக்கு வருஷம் வருஷம் என்னென்ன அவளுடைய ஏழ்மத்தனை அனுசரித்து அவளுக்கு ஜீவனத்துக்கு கொடுக்குறது, அந்த காரியங்கள்லாம் அவர் பார்த்துட்டுருக்கார். அந்த காரியம் கீழே தீனம் பண்ணுறதுக்கெல்லாம் இவர் பார்த்துட்டுருக்கார். முதல்ல வந்து அவர் பார்த்துட்டுருக்கார். அதனால் இந்த காரணத்தை வச்சுட்டு நமக்கு எல்லா மதத்தில் இருக்கிற சாமியும் ஒரு சாமி தானா இல்லை வேறு சுவாமியா அப்படிங்கிறது நமக்கெல்லாம் புரியாது. எத்தனை சுவாமி, இந்த சுவாமி வேறு அந்த சுவாமி வேறு யாருமேனா ஒரு உலகத்துக்கு 4-5 சுவாமி இருக்க முடியாது. அதனால் ஒரு சுவாமி தான் பேரில் வேறு அப்படின்னு நம்ம தெரியவெல்லாம் சொல்லியிருக்கா. அது இருக்க முடியும் அப்படின்னா அப்போ செங்கிலுக்கு இருப்ப சுவாமி கொண்டு வாயு வேணும் வந்தனா எல்லா சாமியா எல்லா சாமி நான் சொல்கிற தெய்வங்கள்லாம் அநேக தெய்வங்கள் இருக்க என்ன டெஃபினேஷன் ஒன்றா இருக்கணும். அவளுடைய பிரமாண கிரந்தத்தில் டெஃபினேஷன் ஒன்றா இருக்கணும். அவள் எதை பிரமாணம்னு நம்மளாலோ அதில் சுவாமியோடைய டெஃபினேஷன் ஒன்றா இருக்கணும். என்ன டெஃபினேஷன் ஒன்றா இருந்தால் ஆள் ஒன்று தான். இப்போ ராமன் கிருஷ்ணன் வேற என்ன பிறந்த பரமாத்மாவனுடைய ஒரு அம்சங்கள் தான் அது என்ன அப்படின்னா அவன் தான் ஜெகசிஷ்டி ராமன் தான் கிருஷ்ணன் தான் டெஃபினஸ் ஒன்றா சொல்லிட்டு ராமன் கிருஷ்ணன் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஒரே சாட்சா கிருஷ்ணனுடைய லட்சணம் தான் ராமனுக்கும் அப்படி தான் சொல்லிருக்கு கீதையில். அதனால நான் தான் இப்போ அவலகத்தெல்லாம் சுற்றிக்கிறேன் சம்பாரம் பண்ணுறேன்னு ராமன் கிருஷ்ணன் எல்லாருக்கும் ஒரே லட்சணம் சொல்லி தான் அவர் தான் சுவாமி. ஆனால் இது வேறாலே ராமன் வேணாலும் இதுதான் ஒத்துக்கலாம். அப்படி வந்துவிட்டால் எந்த மதத்தில் ஒன்றா போடலாமான்னு அதுதான் முடியாது. நம்ம மதத்தில் தான் இருக்கணும்னு சொல்லுவது நான் காரணம் சொல்லிட்டேன். ஒரு மதத்தை மாத்துறதுன்னா பெரிய மகாபாபம் அது. அதனால் இந்த சுவாமியை வந்து காலால் வச்சு அர்த்தம் இருக்குது பெரிய மகாபதாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால மதம் மாறப்பாது. அப்படி வரப்போ வேதம் தான் நமக்கு சரணம்னு அர்த்தம். வேதத்தை நாம் எல்லாரும் சரியாக ரசிச்சுட்டு இருக்கோம்னா வேதத்தை ரசிக்க வேண்டிய கடன் நம்ம சாஸ்திரத்துக்கு அவள்லாம் சரியாக ரசிச்சு வந்தோம்னா இன்னொரு மதம் இருக்கவே இருக்காது. இன்னொரு மதத்தை நம்ம சண்டை போட்டு அழிக்க வேண்டாம். தானாக அவளுக்கு பக்தி வந்துடும் எல்லாருக்கும்னு எனக்கு அபிப்பிராயம். இன்னொரு மதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வைதி வேதம் வேத நிறைய தவிர இன்னொரு மதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் வேத நிறைய விட்டது தான் இன்னொரு மதம் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. வேதனை வச்சுருந்தோம்னா உலகம் முழுக்க வேற மதமே இருக்காது. தானா எல்லாருக்கும் பக்தி வந்துடும். இப்பவே நான் உட்காந்துருக்கேன். பத்து வெள்ளக்காரம் வந்து சுத்த வைக்க மதம் சொல்லணும். நம்ம தேசத்தில் கொஞ்சம் ரிஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட போதுன்னு பத்து வெள்ளக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு காரணம் வந்து இப்போ நான் பட்டணத்தில் உட்காந்துருக்கேன். மோசண்டு வெளியிலேருந்து வந்தவன்
உங்களுக்கே அநேக பிரசாரங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்க, இதெல்லாம் என்ன செய்யும் நமக்கு இதுவா வந்த ஒரு டெரிஷன்ல வந்த ஒரு தத்துவத்துல அவளுக்கு குருமுகமா வந்து குரு உபதேசத்துல வந்தது தான் தத்துவம் இருக்கும், அவளுடைய அனுபவம் இருக்கும், சுவாமிகம் இருக்கும். இதுவரை லெக்சர்லயும் டெமான்ஸ்ட்ரேஷன்லயும் அது சரியா இல்ல, இந்த மதத்துல இது சரியா இல்ல, என்ன சொன்ன இல்ல. அவன் வந்து நமக்கு குரு பரம்பரையா பெரியவாள் எப்படி நம்ம மத உபதேசம் பண்ணிருக்காளோ அந்த தத்துவத்தை நான் வந்து சின்னதா தெரியல, அதுல இது இது தப்பா இருக்கு அதனால இதை விட்டுடு, இதுல தப்பா இருக்கு இதை விட்டுடு அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னா கழிச்சுட்டே வந்தாளானா, அப்புறம் மதம் என்ன எனக்கு ஒன்னுக்காக ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சாப்பிடணும்னா மதம் அழிஞ்சு போயிடும். இது என்னத்துக்காக தத்துவத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும், ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடர் இருக்கு, அந்த பாலிடிக்ஸ் அனுசரிச்சு இப்ப கொஞ்சம் இறந்துதான் இருக்கு இறந்துதா இருக்குன்னு அப்படி எப்படி தோணிட்டு இருக்கும். இறந்துதா அவன் ஒன்னா அவன் சமத்தை சங்கரிச்சுக்கிட்டோம் கால காப சங்கிரகம் ஊர்ல மதத்தையே ஒழிச்சு விடுறேன், அதை மாத்திரம் இதை மாட்டேன் இது தப்பு இது தப்புன்னு பிரச்சாரம் பண்றதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏதோ மதங்கிறது அவனுடைய ஆத்மசித்திக்காக ஏற்பட்டது, குருமுகமா வந்த மதம் தான் மதமே தவிர புதுசா நீ வந்து ஒவ்வொருத்தன் ஒன்னா ரிஃபார் பண்ணிட்டு ஒரு ஒரு சமாஜி சமாஜம் ரிஃபார் பண்ணிட்டு போறதே ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு நிறைய. இப்ப புதுசா வெள்ளக்காரங்களுக்கே ரொம்ப பேருக்கு தோணிட்டு நம்ம வந்து அவன் வைக்கிறான், ஏன் இப்படி இவ்வளவு செக்ஸ் உங்க தேசத்துல உண்டாயிட்டு ஆதி சமாஜ் வேறே பிரம்ம சமாஜ் வேற எங்க இப்படிலாம் உண்டாயிட்டு அந்த தத்துவத்தை வந்து ரசிக்காம இப்படி வீணா போச்சு அப்படி இருந்தா அப்ப பாக்கி எங்க பாட்டம் பண்ணதெல்லாம் தப்பு இப்படின்னு அப்படின்னு ஆயிடு, நம்மளால முடியலன்னே வேண்டாம் அப்படின்னு விட்டுடும். அதோட அது தப்பு இதுன்னு டிவான்ஸ் செட் பண்ணி இதுக்கு ஒரு சக்தி இருக்கு பண்ணிருக்கிறது ரொம்ப தேசத்துக்கே பெரிய நஷ்டமாச்சு லோகத்துக்கு அப்படின்னு வெள்ளக்காரங்கள ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து சொல்றான் நம்மட வாழ்ல கொஞ்சம் அதுலேருந்து ரிசீவ் பண்ற வாழ்க்கைலாம் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இவன் நமக்கு வந்து உதவி பண்ணுறான்னு அவன் நினைக்கிறான். அதனால நான் இது இது உதாரணத்துக்கு அவன் சொல்றாங்க சொல்லல, நாம் சரியா வேதத்தை ரசிச்சோம்னா வேற மதமே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, இருக்கவே இருக்காதுன்னு கூட என் அபிப்பிராயம். அதுக்காகத்தான் எல்லாருக்கும் தானா பக்தி வந்துடும், அவளுக்கே மனசுல ஒரு தத்துவம் இருக்கு அதுலேருந்து ஒரு தெய்வ சாநித்தியம் இருக்கு ஒரு இடத்துல அப்படிங்கிற வந்துட்டு தானே தானா அவனுக்கு பக்தி வந்துடுறது, தானா பக்தி வந்துட்டு இன்னொரு ஓனம்னு தோணவே தானாது அது தானா சொல்லிவிடும். ஏன்னா நம்ம மதத்துக்கு இப்போ யாராவது சாமி ஐயறான் பகவான் ஐயறான் யோசிக்கிறான்னா அங்கே போகாமல் நாம் இன்னும் கொஞ்சம் பகவத் பக்தி பண்ணியிருந்தோம்னா தானே அது குறைஞ்சு போயிடுறதுங்கிற மாதிரி இந்த வேதத்தை நம்ம மூலமான வேதத்தை ரசிக்கோம்னா அப்புறம் தானாக எல்லாருக்கும் ஒரு பக்தி வந்துடுது, ரெண்டாவது மதம் வந்து அவசியம் இல்லைன்னா அவருக்கே தோணு போயிடுறது போதும் நமக்கு அப்படின்னு. அதனால பாக்கி எல்லாம் சாமி இல்லைன்னு சொல்ல வேண்டாம், சிவன் சுவாமி இல்லைன்னு சொல்ல வேண்டாம், பெருமாள் சுவாமி இல்லைன்னு சொல்ல வேண்டாம், சுப்பிரமணிய சுவாமி சுவாமி இல்லைன்னு சொல்ல வேண்டாம். நமக்கு எங்கெங்கே இவன் தான் உலகத்துக்கு எல்லாம் சிருஷ்டி சீக்கிரத்தான் நமக்கு மோசம் கொடுக்குறோம்னு நெஞ்சுட்டு நம்பி பேர் அந்த இருந்தாலும் அவன் தான் அது சுவாமி தான் இருந்தாலும் அவ இப்போ புதுசாக உன்னை விட்டுட்டு உன்னை மாற்ற வேண்டாம். அதான் சிஹாம் சூத்திரஞ்ச புன்றஞ்ச சமயாகாரமேவச்ச பூர்வீராகரித புரியாது அந்நதா பிரதிதோகவே அந்தளவும் பசோதர இருக்கு. இப்போ சிஷையோ இப்போ நச்சுக்கிட்டுக்கிறதோ ஏதோ பகவத்துடைய சோனத்துக்காக பஸ்மாவோ பகவான் இப்போ நாமம் போட்டுக்கிறதுன்னா நாமம் போட்டுக்கிறது அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம்தான். நாமம்னா சேஷவாதி நாமாக்கள் துவாதசி நாமம் 12 திருமணம் சொல்றது, சேஷவாதி நாமாக்கள்னா ஒவ்வொரு நாமத்தை சொல்லி ஒவ்வொரு அங்கங்களில் அந்த மிருத்திகைய பகவானுடைய பாதத்தினுடைய சம்ஸ்பரிச்சதுனால தான் மிருத்திகை ஏற்பட்டுருக்கு. திருவிக்ரம அவதாரம் எடுத்தாருன்னு சொன்னா அவனுடைய பாதத்தில் தான் உலகம்லாம் இருக்கு. இப்போ பூமி முழுக்க அவனுடைய கரண சம்ஸ்பரிசம் ஏற்பட்டது, இது என்ன கரண சம்ஸ்பரிசம் இல்லை, இங்கேருந்து பராகவதாரம் எடுத்தாருன்னா அவனுடைய இதில் வந்து சித்திபொருளில் தந்தத்தில் உலகத்தை மட்டும் பிரிக்கினார்னு இருக்கு. அது வெள்ள வெள்ள விளையர்னு இருந்துருக்குது, அந்த வெள்ள விளையர்னு பாகம் எங்கெங்கே பட்டுதோ அது வெள்ளையா போச்சு, அதனால சேதம் இருக்குன்னு பேர் இருக்கு. அதனால வந்து திருமணம் சொல்லி அதை இருந்து போட்டுக்கிறது இல்லை, பகவத் ஸ்மரணம் இருக்கிறதுக்காக ஒரு சமயம் போட்டுக்கிறப்பெல்லாம் பகவான் நாமஸ்மரணம் ஒரு மூலியம். ஒரு காரியம் செஞ்சுன்னு ஒரு பேரை சொன்னா தான் விருந்த சொல்லிட்டு இருக்கோம், ஒரு மணி ஆட்டின்னு இருந்தா தான் மேல மேல மந்திரம் போயிட்டே இருக்கும், இதை வரணும் தூக்கம் வந்துடும் நின்று போயிடும். ஒரு காரியம் ஒன்று கூடவே இருக்கணும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மண் எடுத்து விட்டுக்கிறதுன்னு சொன்னா பகவான் நாமாவது அந்த சமயத்துல அதான் நாமம் போட்டுக்கிறது நாமம் போட்டுக்கிறதுன்னுட்டு சொல்லுது. தெரியாத சிவந்திரனே ராமம் போட்டுக்கிறது அது நல்லது தான், ராமம்னா ராமனுடைய போட்டுக்கிறதுன்னு நாமம்னா நாம தாவிசோத்தம் பண்ணுறோம்னா கேசவாதி ராமாக்கள் சொல்லி பகவான் நாமத்தில் சொல்லி இட்டுக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு காரியத்தையும் கொடுத்து ஒரு தியானத்தை கொடுத்தா தான் அந்த காரியத்தோடு அந்த தியானம் நடக்கும். நமக்கு என்ன மனசில் என்ன சித்தமாக இருந்தால் போகிறோம் இதெல்லாம் எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸு அப்படின்னுட்டு முதல்ல சொல்லுவோம். மனசு சுத்தமாக இருக்குது எவ்வளோ சுத்தமாக இருக்குது நம்மையே பார்த்துலாம் தெரியும் நமக்கு, அதில் ஊற்றுக்கும் மனசு இருக்கு. அதில் மனசு சுத்தமாக தான் ஒன்றும் வாழ்ந்தாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசு சுத்தமாக இருக்கிறதுங்கிறது எதனால இருக்கும், ஏன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளினில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் ஒன்றுக்குமே நம்புறது ஏன் லாய்ஸில் அப்படின்னு அது வந்து இதான ஒரு டிசிப்ளின். ஒரு காரியத்துக்காவது ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு ஃப்ளாக்ங்கிறான்
அத ஒரு பிளாக சுத்தினா உடனே என்ன ஒரு என்ன கிரிச்ச துணியானது இதை சுத்தினா என்ன வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு தேச காரணம் ஒத்துக்கிறது இல்லை. இப்போ உடனே அவனுக்கு இதில் கூட அதை கொண்டு கொடுங்க. அதனால ஒன்னு இடத்துலயாவது ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு அது ஒரு ஐடல் தான், ஐடலைஸ் பண்ணிட்டாங்க அதுலேருந்து. அந்த மாதிரி ஒரு காரியத்துலயாவது அவனுக்கு ஒரு நம்பிக்கை, பகவானுக்காக நீ எந்த காரியம் பண்ணாலும் சரிதான். ஒரு சாக்கியம் சார் கல்லவிட்டு இருந்தாருன்னு சார் அதுலேருந்து பக்தி இருக்குன்னு நமக்கு அது சொல்லியிருக்கு. நிச்சயம் கல்லவிட்டு இருந்தாலும் சாப்பிட்றது இல்லையானாலும் வச்சுக்கோ, சாமி பேரில் கல்லவிட்டு இருந்தாலும் சாப்பிட்றது இல்லையானாலும் தேசமாக இருந்தாலும் தேச பக்தி இருந்தாலும் பண்ணி ஒரு காரியம் மாத்திரம் ஸ்திரமாக பண்ணணும். இந்த காரியம் இல்லாம எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு காரியத்தில் எதை வேணா பண்ணலாம் எனக்கு மனசில் அந்த பண்ண நேரத்துனா அந்த ரிலீஜன் அதுதான் இரலிஜன்னு பேர். அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் அந்த மனுஷன். அதனால அந்த மாதிரி காரியம் பண்ணுறதுல எந்த மாதிரி காரியம் பண்ணுறது, அதனால் ஒவ்வொருத்தரும் அவனுக்கு சொன்ன காரியம் பண்ணுறதா அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஹெரிடிட்டி எவ்வளோ பெரியவா எல்லாரும் எதை பண்ணிட்டு வந்திருக்காளோ அதுக்கு எத்தனை தலைமுறை அதுக்கு உரம் ஏறி இருக்கோ அத்தனைக்கு எத்தனை அதுக்கு சக்தி அதிகம். அந்த மாதிரி சிகாம் புண்டரஞ்ச சிகாம் புண்டரம் புண்டத்துக்காக நான் சொல்கிறதுக்காங்க சிச புண்டரம் சூத்திரம் சூத்திரம்னா இதுக்கு பேர் புணப்படுத்துற சூத்திரம்னு பேர் இல்லை. இந்த ஆபஸ்தம சூத்திரம் ஆசிராயன சூத்திரம் ராசியான சூத்திரம் போசாயன சூத்திரம் அப்படின்னு இந்த நான் என்னென்ன இந்த நிஷேகாதிசானந்த கர்மாச்சல் அந்த கர்மாக்கள் பண்ண வேண்டிய முறைகள் எப்படி சடங்குகள் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூத்திரம் இருக்கா, அது ஒவ்வொரு வம்சத்தில் ஒவ்வொரு சூத்திரத்தை அனுசரித்து அனுஷ்டானம் பண்ணிட்டு வர அந்த சூத்திரங்களும் இவன் வந்து மாறப்படாது. இப்போ ஆபசியாக இருக்கும் ஆசிராயனம் ஆகக்கூடாது, ஆசிராயனம் ஆபசியம் ஓடக்கூடாது, அது ஜாக்கிரதையாக ரசிக்கணும் அப்படின்னுட்டு இந்த வேதசம சாஸ்திரத்தை வரணும்னு அந்த சூத்திரங்களையும் படித்தேன் அப்படின்ட்டு அந்த சூத்திரங்களும் சரி அடியோட போகும் போயிட்டு சார் சூத்திரம் அந்த சூத்திரம் அடியோட போகாமல் இருக்கிறதுக்காகவும் அதுக்கு அந்த வேதசம சாஸ்திரத்தில் அந்த சூத்திரக்காரெல்லாம் கூப்பிட்டு அந்த சூத்திர புத்தகங்கள்லாம் அச்சு போட்டு அது படித்து அவளுக்கு படித்து வச்சு அதுவும் பண்ணிட்டு வரோம் அதுலேருந்து. அது சிகாம் பண்ணுறன்ற சூத்திரத்தை சமயாச்சாரம் இருக்கேன் அந்த சமயம் இந்த சமயங்கிறப்போ எந்த தெய்வத்தை நம்ம உபாசிச்சுருந்தோம் அந்த முறைப்படி நான் உபாசிச்சுட்டு வரணும். அதுலேருந்து இப்போ சைவன வைஷ்ணவன் அப்படின்ட்டு வைஷ்ணவன் சைவன் அப்படின்ட்டு நமக்குள்ளேயும் பண்ணிக்கூடாது, நம்ம ஜனங்கள் வந்து கிருஷ்ணன் போயிட்டோம் கிருஷ்ணா போயிட்டு அப்பவும் போகக்கூடாது, நமக்குள்ளேனா வேதத்தை கட்டுப்பட்டு நாம் நாமன்னா ஒன்று அம்பா ஒன்றும் கிடையாது, வேத பிரமாணத்தில் முக்கியமான ஒரு மற்றவங்கள் தான் அர்த்தம் இருக்குது. அதுலேயும் வந்து நான் மறப்படாது அதுலேருந்து சிகாம் புண்டரன்ட்டு சூத்திரன்ட்டு அதுக்காகத்தான் இந்த மாதிரி மதாந்திரங்கள்ல சேர்றது கன்வர்ஷன் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சிகாம் புண்டரன்ட்டு சூத்திரன்ட்டு சமயாச்சாரத்தை கூர்வீராச்சரிக்கம் கூறியாது அன்பதால் பந்தோசையதுன்னு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரத்தை வச்சுருந்தா அதாவது இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் சாஸ்திரம் எல்லாம் சுவாமி தான் எல்லா மதம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அடியோடு கெட்டு போயிடுவேங்கிறது கெட்டு போகாது கெட்டு போகாமல் இருக்கலாம்ங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கைக்கு வேதத்தை ரசிக்கின்றது வேணால் தானா மதம் ரெண்டாவது மதம் இல்லவே இல்லை, ரெண்டாவது மதம் இருந்தாலும் அதுக்கு போகிறதுங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய சார் அது. ஆனால் நான் எல்லாரும் அந்த சத்தியோட நினைக்க வேணால் ரெண்டாவது மதமே இருக்காது, மதம் இருக்கிறதுக்கு சாத்தினாலே கன்வர்ஷனுடைய ஒரு பிரசக்தியும் இருக்காது. அதனால் எல்லாத்துக்கும் மூலமாக மதம் இருக்க முடியாத வேதத்தை ஆசாரம் பண்ணி நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். ஃபார்மாலிட்டிஸில் ஒரு ஒரு டிசிப்ளின், ஒவ்வொரு காங்கிரஸ்னா ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கான், இல்லை வேணா 6 வருஷம் இதுங்கிறான், நம்ம ஜாதி கட்டுப்பாட்டில் அவன் அப்படி கெட்டு போயிட்டான் அது போட்டான்னா உடனே அவனுக்கு கிரிமினலாக அவனை பிடிச்சி ஜெயிலில் போய் ஜெயிலில் விடுங்கிறான். இப்போ அந்த காங்கிரஸ்காரனே அந்த காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன் விரோதம் மொத்தம் பண்ணேன்னா அவனுக்கு 2 வருஷம் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு வரக்கூடாது, 3 வருஷம் ஒன்றுக்கு கூடாது, அப்புறம் தண்டனை பண்ணுறான் அவனுக்கு. ஜாதி நியாயத்தில் யாராவது ஒன்றும் இல்லை ஜாதி நியாயம் போயிட்டு ஜாதி நியாயத்தில் எவ்வளோ கூப்பிட்டு ஏண்டா அந்த மாதிரி பண்ணினா உடனே அந்த வேலையில் எனக்கு சோஷலாக வந்து இந்த வேலை அவமானப்படுத்தினா அப்படின்னு சூட்டு போடுங்கிறான் உடனே இதுலேருந்து. அதனால் ஏதாவது ஒரு டிசிப்ளின் ஆனது இருக்கணும், கண்டபடி டிசிப்ளின் தானே நம்ம சமயாச்சாரம்னு சொன்னோம்னா நம்ம எவ்வளவு ஒரு வீட்டிருக்கோ எத்தனை தலைமுறையாக வந்த வீட்டிருக்கே அந்த அனுகிரகத்தோடு வந்திருக்கிற அனுஷ்டானம் இருக்கேன், தெய்வ நியமான அனுஷ்டானம் அந்த அனுஷ்டானத்தை நாம் வச்சுட்டு அந்த டிசிப்ளின் நாம் இருக்கணும். அதனால் ஏதாவது ஒரு காரியம் இப்போ நம்ம முடிஞ்சத்தில் வெகுவான காரியம் நம்ம வம்ச பரம்பரையில் வந்த காரியம் அந்த காரியத்தை விடாமல் நம்ம அனுஷ்டானத்தையும் ஒன்று வச்சுக்கணும். அப்படி அனுஷ்டானத்தை சொல்லுவானா நமக்கு அப்போ தான் சித்த சித்திங்கிறது மனசு நல்லா இருக்குங்கிறது நமக்கு முடியும். இந்த இந்த தலைமுறையில் 10 தலைமுறைக்கு முடியாது மனசு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு படியாவது எடுத்து வச்சுதாகவும் ஒரு இது வச்சுக்கணும். நம்ம உயிர் போனாலும் அதை விடுறது இல்லையேன்னு ஒன்று வச்சுக்கணும். இப்போ உயிர் போனாலும் எத்தனை உயிர் போனாலும் போகிறது ஃப்ளாக்கு நேஷனல் ஃப்ளாக் ஒரு அவமானம் வராமல் இருக்கணும்னு ஒவ்வொரு தேசத்துலையும் வச்சுருக்கிற மாதிரி அவனுடைய ஆத்மாவுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் இந்த காரியத்தை நான் விட மாட்டேன், இது சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன் உணவ மாட்டேன், இது சஞ்சாவனத்தை விட்டுட்டு இந்த சாப்பிடுன்னா அவன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்றும் அவன் வந்து ஒரு காரியமாவது அவனுடைய அனுஷ்டானத்தில் வச்சுக்கணும். அனுஷ்டானம் இல்லாமல் ரிலிஜன் ரிலிஜன் சுவாமி நேரம் வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனமே இல்லை. அவன் ரொம்ப உபயோகத்தவன் தான் சொல்லணும், உபயோகத்துவதாலும் மட்டம் கிடையாது, அதுதானே உபயோகத்தவன் சொல்லணும். அதனால் ஒரு டிசிப்ளின் வேணும், அது வந்து பிரமாணத்தோடு இருக்கணும், அதுக்கு பிரமாணம் வேதம் வேணும், அந்த வேத பிரமாணம் பிரகாரம் ஒரு அனுஷ்டானங்கள் ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு அனுஷ்டானம் சின்னதாக ஒரு அனுஷ்டானம் ஒருத்தர் வச்சுக்கணும். அதுக்கு நஷ்டம் வந்துதானா உத்தியோகம் போகட்டும் சரீரம் போகட்டும் அவமானம் வரட்டும் இது வேணா வரட்டும் விட்டுவிடுறேன் அப்படின்னு. இப்போ தேசத்துக்காக எத்தனை பேர் உயிரை விட்டுருக்கான் அதுலேருந்து அவன்லாம் பெரிய மாறிட்டராக வச்சுட்டு இருக்கணும் நமக்கு
தர்மத்துக்காக விட்டுறான்னா அவனு சூப்பர் ஸ்டிஷன் வச்சுட்டு தான் ஆசடை அப்படின்னு வச்சுருவாங்க. இது மாத்திரம் அது அசடைன்னு பேரு பட்டம் கட்டுறோம் அதுக்கு. அதனால் அது இல்லாமல் ஒரு அனுஷ்டானமாக வச்சுக்கணும். அதுக்கும் வேதம் வேணும் மூலம், அதுக்கு அர்த்தம் சொல்ல வேதத்தில் அர்த்தம் சொல்கிறவாலும் இருக்கணும். அதனால் இந்த ரெண்டு காரியங்களை இப்போ வந்து உங்களெல்லாம் இத்தனை நாள் உங்களை நீங்கள்லாம் எனக்கு பணம் கொடுக்க போகிறாதுன்னு இன்னும் நஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு எனக்காக ஒரு ரூபா போடுன்னு யாத்திரை வந்து எப்போ வந்தாங்க. அதனால் அந்த காரியத்துக்காக அந்த காரியத்தை எல்லாரும் பொறுத்து பண்ணணும். அந்த இங்கே நான் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொருத்தராக கட்டுன்ட்டு போவேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ரொம்ப நாளாகும், ரொம்ப நாளாகலாம் அது இன்னும் சீக்கிரம் படித்தாலும் படிக்கும். இது ஈஸ்வர சந்தர்ப்பம் இது தெரியாது நமக்கு. ஒவ்வொரு ஊராக போய் நாலு பேர் இருப்பா, 10 பேர் இருப்பா ஒரு ஊரில். நீங்கள்லாம் ஊண்டி போடுங்களேன்னு சொல்லிட்டு போனால் நான் மட்டும்தான். இருந்தாலும் ஒரு வருஷம் இங்கே உட்காந்து ஒரு வருஷம் ஊர் சுற்றினா எத்தனை பேர் பார்க்க முடியுமோ அத்தனை பேர் ஒரே ஊரில் இருக்காங்க. இந்த ஊரில் இது 10 நாள்லேயே பார்த்து சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் வீணாத்தான் ஜாஸ்தி நாட்டு வந்துட்டேன்னா இருந்தாலும் உங்களெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவாதீனமாக சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு வந்துருப்போம். அதனால் அதை வச்சுட்டு இந்த காரியத்தை உங்களெல்லாம் சொல்லணும்னு ஒரு அபிப்பிராயப்பட்டேன். அதனால் எல்லோரும் எல்லாருமே சொல்லிக்கிறதுன்னு வழக்கம் உண்டோ, அதுக்காக அதையும் நம்மளெல்லாம் கூப்பிட்டு சேமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்த்தி சொல்லு. அதுவும் ஒரு முறை, அந்த முறை பிரகாரம் உங்களை சொல்லுண்டு. அதுவும் கடைசியில் அந்த காரியத்தையும் சொல்லலாம்னுட்டு வேற கூட்டம் இருக்கீங்க. இந்த பத்திரிகைக்காரர் எல்லாரும் கூட்டம் உபகாரம் பண்ணினா ரெண்டு தான் நம்ம சாஸ்திரப்படி முக்கியமான வித்தைகள். இந்த 4 வேதங்களையும் ஆரங்கங்களையும் படித்தவர்களுக்கு அதனால எழுத்து கூட தெரியாது. இப்போ கையெழுத்து போடுறதுன்னா ரொம்ப சிரமப்படுவேன். ஒவ்வொரு எழுத்து இவ்வளோ இவ்வளோ பிரிச்சிருக்கோம், அது கூட அநேகம் பேருக்கு தெரியாது. ஆனால் ஆரங்கம்னா அதில் மேத்தமேட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி எல்லாமே இருந்தது. இதில் இந்த மேத்தமேட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி தக்குரியாக இருக்கிறவன் எப்படி மேத்தமேட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி தெரிஞ்சுக்கிறதுன்னா செய்தி வச்சுட்டே பண்ணிட்டு இருப்பான். அதனால இப்போ மலையாளத்தில் ஜோசியம்னா கணக்கு கூட்டுறதெல்லாம் அவன் கடிதாசம் வேண்டாம் தென் சொல்ல வேண்டாம், செய்தி வச்சுட்டே எல்லாம் போட்டுருவான். அதனால் ஒத்தனுக்கும் எழுத்து தெரியணும்னு இல்லை. எழுத்தச்சன்னு ஒரு ஜாதி மலையாளத்திலேயே எழுத்து சொல்லிக் கொடுக்குறோம் அவன் தான். அந்த ஜாதியில் அவன் மொத்தம் அதெல்லாம். ஆனால் எழுத்து தெரிஞ்சவனும் ஒரு 11 ஓலையில் 20 வரி 22 வரி அப்படி நுணுக்கமாக எழுதுகிறான். ஆச்சரியமான வேலைகளுக்கு கையால் அந்த எழுத்து தெரிஞ்சவன் ரொம்ப நல்லா எழுதுவான். இந்தியா முழுக்க அப்படி தான் ரொம்ப நல்ல. பாக்கி பேர்லாம் எழுத்து கூட தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு பெரிய சாஸ்திரங்களாக இருப்பா எல்லாம் அவளுடைய இங்கிலீஷ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது. இங்கிலீஷில் விரல் நுனியில் இருக்குன்ட்டு விரல் நுனினா பென்சில் எடுத்தால் தான் விரல் நுனி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதை நினச்சாலே இப்படி கணக்கு பண்ணாலே எல்லா விஷயம் அவளுக்கு சகல சாஸ்திரங்களும் அவளுக்கு பெரிய பெரிய சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் அவளுக்கு எழுத பிடிக்க தெரியாமல் எல்லாருக்கும் போயிடும் தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எந்தெந்த அவளுக்கு ஒரு தொழில் இருக்கோ அந்த தொழிலில் அவருடைய பெரிய சட்டத்துலேருந்து இப்போ மேலகாரன் இருக்கான், பெரிய மகாவித்வானா இருக்கான். அவருடைய மனோபாவமும் மோட்சபரியும் தான் எழுத்து போயிடும். அவனுக்கு அத்தார்த்தமாக உபயோகப்படுத்தினான்னா அவனுக்குலாம் எழுத்துக்கணும் கூட அவசியம் இல்லை. அது மாதிரி பெரிய கணக்கு அக்கௌண்டன்ஸ் அக்கௌண்டன்ஸ் சம்பந்தமாக இந்த ஓலை பிடிச்சி எழுத வேண்டிய ஒரு ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஒரு புத்தகங்களை தவிர வேதத்தை எழுதவே கூடாது அப்படின்னுட்டு அது வேதத்துக்கே பேர் லிஹித பாட்டம். லிஹிதம்னு எழுதுறதுன்னு அர்த்தம். லிஹித பாட்டம் பண்ணுறவன் ரொம்ப குறைவு குறைச்சலாம மட்டம் அது. அதனால் வாயால் சொல்லி கேட்கணும் செய்கிற ஓதனம் அப்படின்னு பேர். அப்படி எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுன்னு இல்லாமல் அவனுக்கு ஜீவனத்துக்கு வேண்டிய ஒரு வித்தையே பெரியவர்கள்ட்டு தெரிஞ்சுட்டுறான். அது வேதமாக இருக்கட்டும், அது அஸ்தாலஜியாக இருக்கட்டும், அஸ்தானியாக இருக்கட்டும், அது உயர்வாக இருக்கட்டும், ஒரு வீதிங்காக இருக்கட்டும், சில்பமாக இருக்கட்டும், கபதியாக இருக்கட்டும், அவன் வச்சுட்டுருக்கான். அதனால் ஏதோ சில சாஸ்திரங்களை ரசிக்க வேண்டியவங்கிற மாத்திரம் கோலையில் எவனானும் எழுதி வச்சுருப்பாங்க. பாராயணம் பண்ண வேண்டியது, எழுத வேண்டியது, அது ஆறானும் எழுதி கொடுத்துருவான். அவன் எழுத்துக்கொள்ளின்னு தனியாக இருப்பான், அவன் எழுதி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் தெரியணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் அவ்வளவாளுக்கு வய தொழில் ஜீவனத்துக்கு வேண்டிய ஒரு தொழில் மாத்திரம் அவ்வளோ தெரிஞ்சுட்டாளானா? எல்லாருக்கும் எஜுகேஷன் உண்டா இல்லையா? எல்லா ஜனங்களுக்கும் எஜுகேஷன் இல்லாமல் அந்த காலத்தில் கூடாதுன்னு தடுத்துட்டாளா? பழைய நாள் அப்படி தடுத்துட்டா அப்படின்னு ஆட்சேபம் இப்போ வந்துருக்கு. பழைய நாளில் எல்லா ஜனங்களுக்கும்
அறிவு இல்லாம பண்ணுட்டா, அத எல்லாருக்கும் கிடைக்காம பண்ணுட்டா, அப்படின்ட்டு பள்ளிக்கூடம்னு அழிக்கிறது காலேஜ் சேர்க்கறது அதெல்லாம் இல்லாம பண்ணுட்டா. அவனவனுக்கு ஒரு சபதிக்கு சிற்பம் தான் தெரியும், மேலாருக்கு அவன் வாத்தியம் தான் தெரியும், அங்கே ஈனக்காரனுக்கு ஈனதான் தெரியும், உழவனுக்கு உழவுதான் தெரியும், சித்திரக்காரனுக்கு சித்திரம் தான் தெரியும். ஜெனரல் எஜுகேஷன் ஒருத்தரும் கிடையாது, எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு. வேதம் படித்தவனுக்கும் வேதம் தான் தெரியும், சாஸ்திரம் படித்தவனுக்கு சாஸ்திரம் தான் தெரியும், அது பேர் இன்னொன்று அவனுக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் பண்ணுறதுங்கிறது எல்லாரையும் எல்லாருக்கும் வஞ்சனம் பண்ணுறது இல்லையாது, எல்லாரையும் குறைக்கிறது இல்லையா? அப்படி இந்த வேதம் படித்தவன் சாஸ்திரம் படித்தவனுக்கும் கையில் கூட தெரியாது, பெரிய ஆகாசத்திற்கு முடியாத அஸ்ட்ரானமர் மேத்தமேட்டிக்ஸுக்கும் கை கை அல்ஜிப்ரா ஜாமெட்ரி தெரிஞ்சவனுக்கும் கையெழுத்து போட தெரியாது, எழுத வேண்டிய அவசியம் இல்லை அநேகமாக அவனுக்கு. அந்த மாதிரியே எல்லாம் ஸ்லோக ரூபமாயிட்டுது, எல்லாம் மெமரியில் வந்துட்டு அவனவனுடைய சாஸ்திரம் முழுக்க அவன் பாட்டுக்கும் ஒரு நாலு ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பாராயணம் பண்ணி ஒப்பிக்க வேண்டியது அவன் சாஸ்திரத்தை. இப்போ நம்ம ஆயுர பண்டிதர் எல்லாரும் நீங்களும் ஸ்லோகம் ஒப்பிச்சுட்டே விடுவான் பாட்டுக்கும், தமிழ் வைத்தியன்னா அவன் பாட்டுக்கு பாட்டு ஒப்பிச்சுட்டே விடுவான், எல்லாத்தையும் அவங்க ஒப்போக்கு பார்க்க வேண்டியது கூட இருக்காது அவனுக்கு, வெற்றி வாங்கிட்டு இருந்தது. அப்போ அவளுக்கு மோட்சம் வேண்டாமா, பெரியா இருக்க முடியாது இதர ஒரு உலக அறிவு வேண்டாமா, அதுக்கு ஒரு வழி வேண்டாமா அப்படின்னு வச்சிருப்போம். வேதத்தை வியாசர் வந்து நாலு வேதங்கள்லையும் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னாருன்னு சுமனு சுமந்து ஜெயினி பயிர வைசம்பாயனர்னு நாலு வேதம் நாலு பேர் கொடுத்துட்டு பாரதத்தையும் பதினெட்டு புராணங்களையும் பதினெட்டு உபபுராணங்களையும் இன்னொருத்தரை கூப்பிட்டு அஞ்சாவது திருவேதரை கூப்பிட்டு சூத்தரன் ஒருத்தரை கூப்பிட்டு அவர் பிராமணனாக கூட இருக்கணும், பிராமணன் கூட இல்லை, பிராமணன் கூட அவசியம் இல்லை அவருக்கு. அவர் உட்காந்துட்டாருன்னா எந்த ரிஷிகளும் அவரை போய் நமஸ்காரம் பண்ணணும், அந்த சூத பீடத்தில் உட்காந்துட்டா என்ன அவர்னா வந்து அவர் மேலே உட்காந்துருக்கிறது இவ்வளவு சாஸ்திரங்கள்லாம் நம்ம வேதங்களாம் வேதங்களும் படிக்கிறவர், வேதம் படிக்கிறவர் வந்து அவர் மேலே உட்காந்து புராணங்கள்றாவது நம்ம கீழே உட்காடுறாவது அப்படின்னு சந்தோஷப்பட்டான்னு சில இடங்களில் கதை கொண்டு வந்து உடனே அவனை பிரஷம் பண்ணி அவனுக்கு நல்ல கதி இல்லைன்னுட்டு கதைகளே அந்த புராணங்கள்லேயும் இருக்கு. அப்பேற்பட்ட புராணத்தில் சூத்திரை வந்து அவர் வேறு ஸ்தானம் கொடுத்து அவர் பதினெட்டு புராணங்களையும் சொல்ல வேண்டியதுன்னு வச்சார். அந்த சூதரில் அந்த பதினெட்டு புராணங்களையும் படிச்சுட்டா இப்போ அந்த காலத்தில் லோகஜானம் எவ்வளோ உண்டோ, ஒவ்வொரு சயின்ஸும் சிந்த சமாதானம் எவ்வளோ உண்டோ, இதனுடைய தர்மஜானம் எவ்வளோ உண்டோ, தர்மாசிரம் எத்திக்ஸு எத்திக்ஸு மாரல்ஸு ரிலிஜன் ஸ்பிரிச்சுவலிட்டி வேதம் படிக்க வேண்டாம், சாஸ்திரம் படிக்க வேண்டாம், தர்மசாஸ்திரம் படிக்க வேண்டாம், ஒன்றும் படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் அதுலேருந்து படிச்சுட்டா சகல ஜனங்களுக்கும் அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சூத்த பீஷம்னு வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோவில்லையும் கோவில் இல்லாத இடத்துலையும் இப்போ இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது. எனக்கு பாரதம் சொல்கிறதுக்கு வைத்தான், கோவிலில் புராணம் சொல்கிறதுக்கு வைத்தான், கும்பராணம் சொல்கிறதுக்கு வைத்தான் அப்படின்னு ஒவ்வொரு கோவில்லையும் அந்தந்த ஸ்தானங்களை வச்சுருந்துருக்கா. அதனால அதில் சகல ஜனங்களும் கேட்க வேண்டியது. அப்படி சொல்கிறப்ப கூட அந்த பொதுவாக மதம்னு என்னதுன்னு சொல்கிறப்போ பொதுவான தர்மங்கள் என்னென்னதுன்னு சொல்கிறப்ப தனித்தனியாக ஒவ்வொருக்கும் என்னென்ன தர்மங்கள், பொதுவான தர்மங்கள்ங்கிறது சாஸ்திர வர்ணிய அப்ரவியன் மனுகம் நாலு வருணத்துக்கும் உண்டு. சாஸ்திர வர்ணியங்கிறதுக்கு வியாட்சியான இருக்கிறவா நாலு வருணம் மாத்திரம் இல்லை, அதுக்கான எவ்வளவு பேர் லோகத்தில் மனுஷியாக இருக்காளோ இந்த வருணத்தில் சேர்ந்தா சேரலைன்னு கணக்கு இல்லாமனா கூட அவன் எப்படி பிறந்தாலும் எந்த இதில் பிறந்த சங்கராச்சாரியில் பிறந்தாலும் அனுபவமோ பிரதிலோகமோ சகல ஜனங்களுக்கும் சேமத்துக்காகத்தான் இந்த பொது தர்மங்கள் அப்படின்னு என்னென்ன தர்மங்கள் பொது தர்மங்கள்னு மனுஷ மாத்திரத்துக்கு தனியாக சொல்கிறப்போ இந்த சாஸ்திர வர்ணம்னு சொல்கிறேன். அப்படி சகல ஜனங்களுக்கும் சாவையே சதுரோவர்ணான்னு சகல ஜனங்களுக்கும் சொல்றதுக்காக அதான் இந்த பதினெட்டு புராணங்களையும் பாரதங்களையும் அநேக கதைகளாக சொன்னா கூட கதையில தாத்திரியம் இல்லை, கதையா சொன்னா தான் தத்துவம் ஏறும். அதுக்காக ஒரு கதை அது கதை அதுக்காக பொய் கதைன்னு சொல்லணும் இல்லை, நடந்த கதையும் இருக்கலாம் கத்தின கதையும் இருக்கலாம். அதனால எல்லா வந்து ஒரு கதையில அபிப்பிராயம் இல்லைங்கிறதுக்காக நடந்தவங்களுக்கும் தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதுக்காக கதையில தான் தாத்திரியம் அதை ஸ்தாபனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எந்த தத்துவத்தை சொல்றோம் அந்த தத்துவத்துல நம்முடைய மனுஷன் வந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கும் அதுலேருந்து வாழ்க்கையில் எப்படி நல்லா இருக்கணும் அதுக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜானங்களுக்கும் மேலே இவன் ஆத்மா சேமத்தடைஞ்சு இவனுடைய ஈஸ்வரத்தில் வந்து இவனுடைய சித்தவர்த்தி அடைஞ்சு இனிமேல் அடுத்த தினம் துக்கங்களே இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மாவுக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய வழிபாடுறதுக்கும் எல்லாத்துலேயும் இந்த பாரதம்ங்கிறது. அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் சாயந்தரமான உடனே ஒவ்வொருடைய தர்மசாஸ்திரத்துலேயே இத்தனை நாளைக்கு மேலே இத்தனை வழியும் புராண சிரவணம் பண்ணணும் அப்படின்னு ஆறாவது சொல்லணும் சாயங்காலம் சொல்லணும்னுட்டு. இப்போ வேதத்தினுடைய அவசியம் எவ்வளவோ இந்த சாஸ்திரத்தினுடைய அவசியம் எவ்வளவோ இதை காட்டிலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா ஜனங்களுக்கும் ஜென்ரல் நாலெட்ஜு ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ எது சொல்கிறோமோ இங்கிலீஷ் வார்த்தையில் இவ்வளவும் அவளுக்கு தெரிய முடியாத அந்த புராணங்கிற பேரை வச்சு மகாபாரதங்கிற பேரை வச்சு அங்கேருந்து சகல ஜனங்களுக்கும் உபயோகமாக முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் பப்ளிக்காக
நடத்திட்டு இருந்த அது அச்சு ஏற்படுற வரைக்கும் அது உபயோகம் வருது. இப்ப அச்சு ஏற்பட்டு போச்சு, வாகனங்கள் சீக்கிரம் ஏற்பட்டு போச்சு. இப்ப அதுல போய் அதிகமா சவகாசம் கொடுக்கறதுக்கு ஜனங்களுக்கு சவகாசம் இல்லை. அதனால எங்க போனாலும் அந்த கையில ஒரு புராணம் எடுத்துட்டு போனோம். அந்த புராண ஸ்தானத்துக்கு இப்ப பத்திரிகை வந்திருக்கு. அதனால அவளுக்கு எங்கேயா வெறும் விளையாட்டா அவளுக்கு உற்சாகம் கூட்டுறது மாத்திரம் இந்த பத்திரிகையினுடைய காரணமா இருக்கக்கூடாது. அந்த காலத்துல பொதுவா எஜுகேஷன் வேதசாஸ்திரங்களை படிக்கிற மாதிரி பெரிய யூனிவர்சிட்டி காலேஜ் இன்ஸ்டியூட் அதெல்லாம் அவளுக்கு ஜென்ரல் பொதுவா நாளைக்கு கொடுத்துருது. அப்புறம் அவன் கழவன் ஆனாலும் கூட நேற்றுக்காரு இன்னைக்கு ஒண்ணு கூட தெரிஞ்சிருந்தோம், இன்னைக்காரு நாளைக்கு ஒண்ணு கூட தெரிஞ்சிருந்தோம் அப்படிங்கறதுக்கு இப்ப அந்த சூதருடைய ஸ்தானத்துல இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு உபகாரம் பண்றால அவதான் இப்ப வந்திருக்கா அவனுக்கு. அதனால அவளுடைய காரியம் என்னன்னு கேட்டா நிறைய நேற்றை காட்டிலும் இன்னைக்கு நான் ஒரு சமாச்சாரம் கூட தெரிஞ்சுக்கணும். அந்த சமாச்சாரம் என்னவா இருக்கணும், என்ன வம்பா இருக்கக்கூடாது. வம்புன்னா எதை போட்டா இவளுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை போடுவோங்கிறது மாத்திரம் இருக்கக்கூடாது. சந்தோஷமாயும் இருக்கணும், அவளுக்கு தெரிஞ்சு காத்த அவ ஒன்று தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு தெரிஞ்சு காத்த நாம் கொடுக்கணுமானா நாம் தெரிஞ்சு காத்த நாம் ஒன்று தெரிஞ்சுன்றத அவளுக்கு கொடுக்கணும். அதனால ஒவ்வொரு நாளும் பத்திரிகைக்காரா படிக்கணும். படிக்கிறதோட மாத்திரம் இல்லாம நேற்றிக்காரன் ஒண்ணு கூட ஜனங்களுக்கு தெரிவிக்கும். அது எவ்வளவு சர்க்கரை ஊட்டலாம சேர்க்கலாமோ அவ்வளவு சர்க்கரையை சேர்க்கலாம். என்ன அது சர்க்கரையை சேர்க்கதான் சர்க்கரையோடு நின்றுக்கூடாது. அப்போ அவளுக்கு உடம்புக்காக நமக்கு நீடிச்சு நிற்காது, நமக்கும் பிரயோஜனம் இல்லாது. அதனால எப்படி பெரியவாறு வந்து இவ்வளவு வேதங்களும் ஆரங்கங்களும் வித்தியாசங்கிறதோடு கூட சகல ஜனங்களுக்கும் அறிவு கொடுக்கிறதுக்காக தனியா ஒரு பாரத மகாபுராணம் எல்லாம் வச்சு பப்ளிக் ஸ்தானங்கள்ல சகல ஜனங்களுக்கும் ஒரு இன்ஸ்டியூஷன் தனியா வச்சாலும் அதே மாதிரி இப்ப அதே கொஞ்சம் இந்த காலத்துல சொல்லி மாத்தணுமானா பத்திரிகை பேர் வேற அதுக்கு வெளியில எஜுகேஷன் ஜனங்களுக்கு உண்டாகணுமானா பள்ளிக்கூடத்தை படிக்காதவெல்லாம் இதுல நாம் படிச்சுடலாம். அதுல வாஸ்தவமா சாஸ்திரமான ஒரு வேல்யூ இருக்க முடியாத சாமான ஒவ்வொரு நாள் ஒரு விஷயத்தையாவது நாம் அறியணும், நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முறையை செஞ்சா தேவையில்லைன்னு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் அந்த ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். இன்னொன்னு கொத்தமங்கலம் சிப்பு பேசிட்டு இருந்தாரு, அப்ப எங்களுக்கு பழைய செய்கிறதா புதிய செய்கிறதா எதைப்பட்டு அப்படியே தயங்கி இருக்கிறப்போ சரி எங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வழியாவது இப்ப நல்ல விஷயத்தை எழுதலாம் தெய்வ விஷயத்தை எழுதலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துட்டு முடிவில் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொல்றப்போ இதை நான் அனுபவத்தில் பிரத்யட்சமா பார்த்தேன். இந்த ஒரு அஞ்சாறு வருஷமா இந்த திருப்பாவே திருவம்பாவே இந்த மகாநாடுகள் நடக்கிறது. இந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் ஹைஸ்கூல்லையோ காலேஜ்லயோ தமிழ் வித்யாசாலைகள்லயோ உள்ள தமிழ் புலவர்களுக்கெல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு கீர்த்தி வேணும், ஒரு பேர் வேணும், நம்ம நாலு பேருக்கு தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அது ஒழிகா இது ஒழிகா தெய்வம் இல்லை அது இல்லை இல்லைன்னு போய் சொன்னா தான் அவளுக்கு மேலே கிடைக்கிறதுன்னு இருந்தது. அவளுக்கு அதுக்காக அவளுக்கு இஷ்டம் இல்லையோ இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி போட்டு போய் பேசினா தான் அவளுக்கு பேரு. அதனால ஊர்ல பையன் எல்லாம் கெட்டு போறது ஆறு நாள் நாள்னா தமிழ் புறவர்கள்னால எல்லாம் கொஞ்சம் கூட அலட்சியம் அலட்சியம் பண்றது தெய்வம் இல்லைங்கிறது அது பொய்ங்கிறது இது பொய்ங்கிறது எல்லாம் தமிழ் புறவர்கள்லாம் அதிகமா இதெல்லாம் அதிகமா பண்றாள்னு ஒரு வார்த்தை உலகத்துல இருந்துருக்கு. எனக்கு சொந்த அனுபவத்துல இந்த திருவம்பாவை திருப்பாவை இந்த மகாநாடுகள் கூடுறதுன்னு ஒரு அஞ்சு அரசு ஆனதுக்கு அப்புறம் அத்தனை பேர்ல பத்து நூற்றுக்கு பத்து பேர் முக்கியமானவோ தெரியாது, நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்னை இதுக்கு சேர்த்துக்கணும் அதுக்கு சேர்த்துக்கணும்னு இதுல இடம் இல்லாதனால தானே ஏதாவது எங்களுக்கு ஒரு இது வேணுங்கிறதுக்காக மேடை வேணுங்கிறதுக்காக அங்கே போக முடியாது தலையில எங்களுக்கு வந்து சேர்ந்தது. இப்ப இந்த மேடை வந்து தானே எங்களுக்கு நிறைய கிடைச்சதுன்னு நிறைய தமிழ் புலவர்கள் சந்தோஷத்தோட அதுக்கான ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தோட இதுல வந்து சேர்ந்துட்டு ரொம்ப நல்ல காரியம் இதை செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கும் சேமம், குழந்தைகளுக்கும் சேமம், ஊர்ல ஜனங்களுக்கும் சேமம், அந்த மாதிரி காரியம் கிடைக்கிறது. அந்த மாதிரி பத்திரிகையை இந்த மாதிரி எழுதுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து கொடுத்துட்டோம்னா எழுத்தாளர்களுக்கு என்னன்னா அதனால இது பத்திரிகையாளர்களுக்கு மாத்திரம் சொல்றது இல்லை, பத்திரிகை படிக்கிறவாள் கூட இதுதான் ருசியா இருக்குன்னு வந்துட்டு தானே அவள் எழுத அப்படியே ஆரம்பிச்சுடுவா இந்த திருவாரு திருவாரு. அதனால அந்த பத்திரிகையாளும் என்ன அந்த கதை இந்த கதை காக்கா கதை குரு கதை பிறலி கதை இதுலதான் ருச்சின்னு இவ நினைச்சிட்டு இருந்தா அவளுக்கு என்னும் தோணும். அவளுக்கு அதை காட்டிலும் இந்த மாதிரி யாராவது எழுதுறதுக்காரன் செய்யலனா அதுல இன்னும் கொஞ்சம் ஊக்கம் ஜனங்களுக்கும் காட்டினாரானா அவளுக்கு ஒரு ஊக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி செய்யறதுக்கு. அதனால ஜனங்கள் பேர்லயும் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மாத்திரம் வந்திருந்தா இதை சொல்லிக்கிறதுக்கு இல்ல, இன்னைக்கு ஜனங்களும் வந்து பத்திரிகையாளர்களும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி தங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை புதுசா தெரிஞ்சு கொள்றது அவளுடைய காரியம். அதே ஜனங்களுக்கு தெரிஞ்சு கொள்ற விஷயத்தை
என்ன காகத்தை போலன்னு சொல்றது ஏதாவது ஒரு சாமான அப்படிதான் ஒன்னா திங்கக்கூடாது, எல்லாம் எல்லாரையும் சேர்த்து ஒரு செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுது தானே, அதே எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு சாப்பிடணும்னு சொல்ற ஒரு முறையில அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரிதே ஜனங்களும் அதை ஆகரிக்கணும். அவளும் அந்த மாதிரி நாமும் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அவளுக்கு செய்யணுங்கிற மாதிரி இந்த புராணங்களை எந்த உத்தேசத்தோட ஒரு சூத்த புராணிகளை ஏற்பாடு பண்ணினாரோ அந்த ஸ்தானத்தில் பத்திரிகையானது இப்போ தொண்டு செய்ய வேண்டியது. எல்லா முறைகள்லையும் மனிதனுக்கு அன்றாடம் வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு தத்துவங்களையும் சொல்லணும். அதனால சாஸ்திரமா இது அப்பப்போ அப்படியே அழிஞ்சு போயிட வேண்டிய இருந்தாலும் வேண்டியதான் இது. அதனால துணி 34 4 மாதம் வேற ஒன்று வாங்கணும்னா அதுக்காக துணி இல்லாமல் இருக்க முடியுமா? அதனால துணியும் வேண்டியதுதான். அதனாலும் சாஸ்திரமாக இருக்க முடியாத ஒரு முதலும் நம்ம தயார் பண்ணிக்க வேண்டியதான். அதனால் இதை காட்டிலும் அதில் தான் நம்முடைய திருஷ்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை ஜனங்களும் அப்பேற்பட்ட அப்படி நல்லா எழுதுகிறவாளை ஆதரிக்கணும். அவளும் அவள் ஆதரிக்காத ஆதரிக்காதான் நம்முடைய கடமை இதுன்னு அவசியம் செய்ய வேண்டியது, ஆதரிக்கிறத பார்த்துட்டு அவசியம் வேண்டாம். அதனால அவளும் நம்முடைய கடமை இது, நாமும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சு சொல்லணும். அதனால நாமும் விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லணும். இந்த உபன்யாசம் பண்ணுறவாள்லாம் கூட நமக்குன்னு எல்லாம் தெரியும், எப்போனா நமக்கு தோணத்தை உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சு விட்றா. அப்படி ஆரம்பிச்சிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அந்த உபன்யாசம் மட்டமாக போயிடுறது. நம்ம என்ன இருந்தாலும் முதல்ல நான் இந்த தூரம் படிச்சுட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு இன்னொன்று கூட தெரிஞ்சுட்டு சொல்கிறவங்க வந்து தானே அவளுக்கு எப்பவும் இவளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்குது, ஜனங்களுக்கும் சாஸ்திரமாக இருக்குது அவளுடைய ஒரு முறை. அதனால் அந்த மாதிரி நமக்கு நல்லா தான் எழுத தெரியுவேன், அதனால் நாம் எடுத்து கவனிக்கிற விஷயத்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நாமும் நிச்சயம் படிக்கிற வகையிலேயே ஸ்கூல் பிள்ளையாட்டனா இருக்கணும், நமக்கு எத்தனை கிழவனானாலும் புதுசு புதுசாக படிச்சுக்கணும், அதை எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து பகிர்ந்துருக்கணும். அந்த மாதிரி தொண்டு பண்ணினாலான்னா எப்போ அவளுக்கும் சேமம் உலகத்துக்கும் சேமம், பாக்கி ஒருத்தராலையும் செய்ய முடியாத அவ்வளவு கைங்கரியம் இந்த பத்திரிகைகளுடைய கையினால செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு சித்திரானத்துக்கு அவெல்லாம் பாத்திரமாய் சேமமா இருக்க வேண்டியது. நம பார்வதி பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜாம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நம. சந்நியாசாஸ்ரம சிகராய நம. காஷாய தண்டதாரிணே நம. சர்வ பீடாபஹாரிணே நம. ஸ்வாமிநாத குரவே நம. கருணாசாகராய நம. ஜகதாகர்ஷண சக்திமதே நம. சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நம. ஓம் பக்த பரிபாலக ஸ்ரேஷ்டாய நம. தர்ம பரிபாலகாய நம. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நம. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நம. சிவசக்தி ஸ்வரூபாய நம. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நம. பிரம்மண்ய போஷகாய நம. பிரம்ம விஷ்ணு சிவ ஐக்கிய ஸ்வரூபாய நம.
காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ, கைலாச சிகரவாசாய நமஹ, ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ, சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ, லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ, ஓம் ப்ரஹ்மநிஷ்டாபராய நமஹ, சர்வ பாபஹராய நமஹ, தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ, பக்தார்ப்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ, சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ, சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ, சர்வலோக பிதாமஹாய நமஹ, பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, ப்ரஹ்மண்ய போஷகாய நமஹ, நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ, ருத்ராக்ஷ க்ரீடதாரிணே நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசராச்சர வியாபகாய நமஹ, அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ, மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ, அபயஹஸ்தாய நமஹ, பயாபஹாய நமஹ, யஜ்ஞ புருஷாய நமஹ, யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ, யஜ்ஞ சம்பன்னாய நமஹ, யஜ்ஞ சஹாயகாய நமஹ, யஜ்ஞ பலதாய நமஹ, யஜ்ஞ பிரியாய நமஹ, உபமான ரஹிதாய நமஹ, ஸ்பட்டிக துளசி ருத்ராக்ஷ ஹார தாரிணே நமஹ, சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ, ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ, தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ, கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ, சாதுசங்க சம்ரக்ஷகாய நமஹ, அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ, குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ, கனகாபிஷிக்தாய நமஹ, ஸ்வர்ண பில்வதள பூஜிதாய நமஹ, சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ, மூக வாக்தான நிபுணாய நமஹ, நேத்ர தீக்ஷாதானாய நமஹ, த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ, கானரசப்ரியாய நமஹ, ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ, சகல கலா சித்திதாய நமஹ, சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ, அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ, அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ, ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ, நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ, பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ, பாதயாத்திரப்ரியாய நமஹ, நானாவித மதபண்டிதாய நமஹ, ஸ்ருதி ஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ, ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ, தர்சனானந்தாய நமஹ, அத்வைதானந்த பரிதாய நமஹ, அவ்யாச கருணாமூர்த்தயே நமஹ, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ, தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ, ராமகதா ரசிகாய நமஹ, வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ, ஹிருதய குஹாசயாய நமஹ, சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ, கேதாரேஸ்வரநாதாய நமஹ, அவித்யாநாசகாய நமஹ, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ, லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ, லிங்கஸ்வரூபாய நமஹ, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ, காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ, ஜிதேந்திரியாய நமஹ, சரணாகத வத்சலாய நமஹ, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ, டமருகநாத வினோதாய நமஹ, விருஷபாரூடாய நமஹ, துர்மத நாசகாய நமஹ, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ, மிதாஹாராய நமஹ, மிருத்யுமோசக சக்தியாய நமஹ, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ, தாசானுக்ரஹ காரகாய நமஹ,
அனுராதா நக்ஷத்திர ஜாதாய நமஹ, சர்வலோக க்யாதசீலாய நமஹ, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ, குருப்யோ நமஹ, பரமகுருப்யோ நமஹ, பரமேஷ்டி குருப்யோ நமஹ, பராத்பரகுருப்யோ நமஹ, குரு பரம்பராபியாம் நமஹ, குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நெய்வேத்தியம், நெய்வேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு எது சௌரியமோ அதுபடி நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும், லோகம் பரம மங்களமா சௌக்கியமா இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே
எந்த ஏசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னநடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம் பெரிவா சரணம். பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.